டிஎன்செட் இதற்கு தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கல்வியில் ஆராய்ச்சி, ஆங்கிலத்தில் சற்று முன் அதை வெளியிட்டேன், இந்த சாயங்காலம் வெளியிட்டேன். அதையே முடிந்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் செய்து உங்களுக்கு நான் தருகின்றேன். சில குளறுபடிகள் இருக்கும், ஏனென்றால் இதெல்லாம் கொஞ்சம் பயந்து தான் இதை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் செய்ய முடியும், சிறந்த முறையில் நாம் செய்ய முடியும். ஆனால் கொஞ்சம் எனிவே இது ஒரு ரிஸ்க் என்ற வகையிலே நான் அதை துணிந்து எடுத்து செய்கின்றேன். ஏனென்றால் அது ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்த காரணத்தால் இங்கே தமிழ் வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை சரியான முறையில் சொல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறுவீர்கள். இருந்தாலும் என்னிடத்தில் ஒரு சின்ன ஒரு மனசஞ்சலம் உண்டு. என்ன என்று சொன்னால், பேராசிரியர் பெருமக்களாக இருக்கின்ற மாணவ கண்மணிகள் இரண்டையும் தெரிந்து கொள்வதுதான் நியாயமான ஒரு போக்காக இருக்க முடியும். ஏனென்றால் தமிழிலேயே படித்து தமிழிலேயே எழுகிறோம் என்று சொன்னால் ஆங்கில மாணவனை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்த முடியும்? ஒருவேளை நீங்கள் கல்லூரிக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் கல்லூரியில் ஆங்கிலத்திலும் பேச வேண்டும், ஆங்கில வார்த்தைகளும் தெரிய வேண்டும், ஆங்கிலத்திலும் கொஞ்சம் பாண்டித்தியம் இருந்தால்தானே அது சிறப்பானதாக இருக்கும். என்றால் கல்லூரி படிப்பு என்பது ரொம்ப வித்தியாசமானது. ஆகவே அதை நான் உங்களிடம் நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். ஆங்கிலத்திலும் தமிழிலும், ஏனென்றால் வெறுமனே தமிழ் மட்டும் பல்கலைக்கழக படிப்பில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆங்கிலம் நிச்சயமாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இது ஒன்றும் முடியாத ஒரு காரியம் அல்ல. ஒருவேளை நாம் பயப்படுகிறோமோ என்னவோ தெரியவில்லை. நிச்சயமாக ஆங்கிலத்திலே படித்து ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள முடியும், பொதுவான ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது சில விஷயங்களுக்கு நாம் தமிழிலே நாம் சொல்ல முடியும். இருந்தாலும் நான் இதை ஒரு சவாலாக நினைத்து தமிழிலேயே நான் சொல்ல நினைக்கின்றேன். ஆனால் உங்களை நான் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்வது, ஆங்கில வார்த்தைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் கல்லூரி பேராசிரியர்கள் என்ற நிலையிலே உங்களுக்கு அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று எனது அனுபவத்திலே நான் சொல்கிறேன். ஏனென்றால் இரண்டு மொழிகளுமே நமக்கு அவசியம்தான். இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில்தான் நான் அதிகமாக உரையாடக்கூடிய ஒரு நிலை கல்லூரிகளில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இருந்தாலும் இது இந்த பரீட்சைக்கு தேர்வுக்கு தயாராக வேண்டியிருப்பதால் தமிழிலே தெரிந்து கொள்வது தவறல்ல. ஆனால் அதுவே முடிந்த முடிவாகிவிடக்கூடாது என்பதிலே நான் அக்கறை கொண்டிருக்கிறேன். அதை உங்களுக்கு ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் என்ற முறையில், அனுபவம் எனக்கு கொஞ்சம் இருக்கிறது என்ற முறையில் உங்களுக்கு நான் அறிவுறுத்த விரும்புகின்றேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் தெரிந்து கொள்வது எந்த தவறும் அல்ல, அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடத்திற்கு செல்வோம். கல்வியில் ஆராய்ச்சின்னா கல்வி ஆராய்ச்சியினுடைய பொருள், நோக்கம், அறிவியல் முறையினுடைய பொருள் மற்றும் படிகள், அறிவியல் முறையின் பண்புகள், பிரதிபலிப்பு, ரெப்படிஷன், துல்லியம், கரெக்ட்னஸ், பொய்மைத்தன்மை, ஃபால்சிஃபயபிலிட்டி மற்றும் பாகுபடுத்துதல். திஸ் இஸ் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் அது என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் பார்சிமோனி. பார்சிமோனி என்று சொன்னால் தெளிவு என்ற அர்த்தம். இங்கே பாகுபடுத்தல் என்று இருக்கிறது. சில நேரங்களிலே இப்படி மொழியிலே கொஞ்சம் அந்த வேறுபாடு வந்துவிடும். இருந்தாலும் அதை நாம் புரிந்து கொண்டு படித்து கொள்ள வேண்டும். அறிவியல் முறைகளுடைய வகைகள் ஆராய்தல், விளக்கமளிக்கும் மற்றும் விளக்கமானவை என்று சொல்ல முடியாது. விளக்கமளிக்கும் என்று சொன்னால் அது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி விளக்கம் அளிக்கும், எக்ஸ்பிளனேட்டரி விளக்கம் தருகின்ற அதுவும் அதே அர்த்தம் தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது, டெக்னிக்கலாக வித்தியாசம் இருக்கிறது அதில். எக்ஸ்பிளனேட்டரி அண்ட் டிஸ்கிரிப்டிவ், ஸோ விளக்கமான என்று நாம் சொல்லலாம். ஆகவே ஆராய்தல், விளக்கமளிக்கும் மற்றும் விளக்கமானவை. விஞ்ஞான நடவடிக்கையாக ஆராய்ச்சியுடைய நோக்கங்கள், சிக்கலை தீர்ப்பது, கோட்பாட்டு உருவாக்கம் மற்றும் கணிப்பு, அதாவது எதிர்கால கணிப்பு. ஆராய்ச்சியினுடைய வகைகள் அடிப்படை ஆராய்ச்சி, பயன்பாட்டு ஆராய்ச்சி, செயல் ஆராய்ச்சி. கல்வி ஆராய்ச்சிக்கான அணுகுமுறைகள், அளவு மற்றும் தரம். கல்வி ஆராய்ச்சியில் வடிவமைப்புகள், விளக்கமான சோதனை மற்றும் வரலாற்று வடிவமைப்பு. விளக்கமான சோதனை மற்றும் வரலாற்று வடிவமைப்புகள் நாம் நேரடியாக நாம் இதைத்தான் நாம் மற்ற பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். அதை அந்த சமயத்திலே பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது நேரடியாக பாடத்திற்கு சுருக்கமாக, எந்த அளவுக்கு சுருக்கமாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியுமோ அதனை நாம் செய்வோம்.
கல்வி ஆராய்ச்சியுடைய பொருள் மற்றும் நோக்கம், அறிவியல் முறையினுடைய பொருள் மற்றும் படிகள், அறிவியல் முறையினுடைய சிறப்பியல்புகள், அதிலே பிரதிபலிப்பு, துல்லியம், பொய்மைத்தன்மை மற்றும் தெளிவு, பார்சிமோனி என்று சொல்வது தெளிவு, அறிவியல் முறையினுடைய வகைகள் ஆராய்தல், டிஸ்கிரிப்டிவ், எக்ஸ்ப்ளோரேட்டரி, எக்ஸ்பிளனேட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த வகைகள் மற்றும் ஆராய்ச்சியினுடைய நோக்கங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச் இதெல்லாம். அடுத்து அதில் தீர்வு, கோட்பாடு, உருவாக்கம் மற்றும் கணிப்பு, ஆராய்ச்சியினுடைய வகைகள், அடிப்படை, பயன்பாட்டு மற்றும் செயல் ஆராய்ச்சி, கல்வி ஆராய்ச்சிக்கான அணுகுமுறைகள் அளவு மற்றும் தரம், தட் இஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் என்று சொல்கிறோம். கல்வி ஆராய்ச்சியின் வடிவமைப்புகள், விளக்கமான சோதனை மற்றும் வரலாற்று வடிவமைப்புகள். இப்போ கல்வி ஆராய்ச்சியுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், கல்வி ஆராய்ச்சி என்பது கல்வி நடைமுறைகளை மேம்படுத்துதல், கற்றல் செயல்முறைகளை புரிந்து கொள்வது மற்றும் கல்வி விளைவுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது நோக்கமாக கொண்டிருப்பது. அதற்கான விசாரணை, அதாவது பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்கியது. அடுத்து பாடத்திட்ட மேம்பாடு, அந்த வாய்ப்பு என்று சொல்கின்ற பொழுது இந்த ஸ்கோப் என்று சொல்கிறோமே, என்னென்ன பாடங்கள் எல்லாம் இந்த எஜுகேஷனல் ரிசர்ச்சில் இருக்கும், பாடத்திட்ட மேம்பாடு பற்றி ரிசர்ச் செய்யலாம், கற்பித்தல் முறைகளை பற்றி, கற்றல் செயல்முறைகளை பற்றி, கல்வி கொள்கைகளை பற்றி, மாணவர் மதிப்பீடு பற்றி எவாலுவேஷன், அதை பற்றி, ஆசிரியர் செயல்திறன் பற்றி, காம்பிடென்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ், கல்வி தொழில்நுட்பம் பற்றியெல்லாம் நாம் கல்வி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம். அதைத்தான் அது வாய்ப்பு என்று சொல்கிறோம். இந்த ஆராய்ச்சி, கல்வி ஆராய்ச்சியுடைய வாய்ப்புகளாக இதையெல்லாம் நாம் செய்ய முடியும். அடுத்து கல்வி தாக்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கற்பித்தல் மற்றும் கற்றல் தரத்தை மேம்படுத்துதல், அடுத்து தகவல் கொள்கை உருவாக்கம் மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள் சான்று அடிப்படையிலான நடைமுறைகளை வழங்குகிறது இந்த இது. அதாவது இதற்கான அந்த தகவல் கொள்கை உருவாக்கம், கல்வி சீர்திருத்தங்கள் எல்லாம் சான்று அடிப்படையிலான நடைமுறைகளை ஆராய்ச்சி நமக்கு வழங்குகிறது. ஆகவே அதை எளிதாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். பாடத்திட்ட மேம்பாடு மற்றும் அறிவுறுத்தல் வடிவமைப்பை இந்த கல்வி ஆராய்ச்சி என்பது ஆதரிக்கிறது. அறிவியல் முறையினுடைய பொருள் மற்றும் படிகள் என்று பார்க்கின்ற பொழுது, அறிவியல் முறை என்பது சயின்டிஃபிக் மெத்தட், அறிவியல் முறை என்பது நம்பகமான அறிவை உருவாக்குவதற்கான ஒரு கண்காணிப்பு, கருதுகோள் உருவாக்கம் ஹைபாதிசிஸ் டெஸ்டிங், ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபாதிசிஸ், கருதுகோள் உருவாக்கம், பரிசோதனை மற்றும் முடிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முறையான விசாரணை செயல்முறை. ஆகவே அறிவியல் முறை என்பது நம்பகமான அறிவை உருவாக்குவதற்கான கண்காணிப்பு, கருதுகோள் உருவாக்கம், பரிசோதனை மற்றும் முடிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முறையான பகுப்பாய்வு செயல்முறையாகும். இதனுடைய படிகள், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் எஜுகேஷனல் ரிசர்ச், கவனிப்பாளர் உற்று நோக்கம், ஒரு நிகழ்வு அல்லது சிக்கலை அடையாளம் காணுதல், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம்னா, ஸோ கவனிப்பு, ஒரு நிகழ்வு அல்லது சிக்கலை அடையாளம் காணுதல், அடுத்து கருதுகோளை உருவாக்குதல், ஒரு சோதனைக்குரிய கணிப்பை உருவாக்குதல், அதுதான் ஹைபாதிசிஸ் என்று சொல்வது அதுதான், ஒரு சோதனை, ஒரு சோதனை என்பது ஆராய்ச்சி, ஆராய்ச்சிக்கான ஒரு கணிப்பை உருவாக்கி அதனை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாம் செய்வது தான் ஆராய்ச்சி. ஆகவே கருதுகோள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஆராய்ச்சியில், ஒரு சோதனைக்குரிய கணிப்பை உருவாக்குதல்தான் இந்த கருதுகோள். அடுத்து பரிசோதனை, கருதுகோளை சோதிக்க சோதனைகளை நடத்துதல், பரிசோதனைன்னா கருதுகோளை சோதிக்க சோதனை, அது ஒரு பரிசோதனை முறை என்று சொல்லலாம், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஒரு உதாரணமாக இந்த பலவகை ஊடகங்கள் மாணவர்களுக்கு மிகவும் நல்லதா, அவர்கள் எளிதாக பாடங்களை புரிந்து கொள்ள என்பதை சோதிப்பதற்கு பரிசோதனை ஆராய்ச்சியை நாம் செய்கிறோம். இந்த கருதுகோளை சோதிப்பதற்கு சில வழிமுறைகளை கையாண்டு அந்த சோதனைகளை நாம் நடத்துகிறோம். அடுத்து பகுப்பாய்வு, முடிவுகளை எடுக்க தரவு பகுப்பாய்வு செய்கிறோம். பகுப்பாய்வு செய்தனா அனாலிசிஸ் ஆஃப் த ரிசல்ட்ஸ்னா ரிசல்ட்ஸ், முடிவுகளை எடுக்க தரவு பகுப்பாய்வு, இது வந்து இது தரவு பகுப்பாய்வு என்பது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் என்று சொல்கிறோம். அதுவும் ஒரு வகையான ரிசர்ச் தான். இதனுடைய இந்த படிகளில் பார்க்குறோம், அது முடிவுகளை எடுக்க தரவு பகுப்பாய்வு செய்கிறோம். கடைசியில் முடிவு, கருதுகோளை ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது அல்லது மாற்றியமைப்பது என்ற முடிவு. ஸோ ஐந்து வகையான பணிகள் இருக்கின்றன இந்த அறிவியல் செயல்முறையில், கவனிப்பு அதாவது உற்று நோக்கல், கருதுகோள், பரிசோதனை, பகுப்பாய்வு, முடிவு. இதில் கல்வி தாக்கங்கள் என்ன, இந்த கல்வி ஆராய்ச்சியினுடைய கல்வி தாக்கங்கள், விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன் ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது, ஆதாரம் சார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிக்கிறது, ஆராய்ச்சி தரம் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துகிறது.
அறிவியல் முறையினுடைய சிறப்பியல்புகள் என்று பார்க்கின்ற பொழுது பிரதிபலிப்பு, ரெப்பட்டிஷன் என்று சொல்கிறோம். அடுத்தடுத்த ஆய்வுகளின் முடிவுகளை ஏறத்தால் அதே மாதிரியான முடிவுகளை மீண்டும் நாம் உருவாக்க முடியாது, தான் பிரதிபலிப்பு அல்லது ரெப்பட்டிஷன் என்று சொல்கிறோம். அடுத்து துல்லியம், ரெப்பட்டிஷன் என்று சொல்வதை விட இன்னொரு அதற்கென்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்னன்னு சொன்னால் யா இஸ் சாரி ரெப்பட்டிஷன் அல்ல ரெப்பட்டிஷன் அப்படிங்கிறத விட அது நன்றாக சொல்ல வேண்டுமானால் வெரி சாரி ஏன்னா ஐ ஜஸ்ட் ஃபர்காட்டன் தட் டேர்ம். ரெப்பட்டிஷன் அல்ல, ரெப்பட்டிஷன் தான், ரெப்பட்டிஷனாக அது இன்னொரு வார்த்தையில் அவர் சொல்வார்கள். அது எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் ரெப்ளிகபிள், வெரி சாரி ஏன்னா இட்ஸ் இட்ஸ் அ சயின்டிஃபிக் வேர்ட், இட்ஸ் அ ஆராய்ச்சின்ற ஒரு வார்த்தை ரெப்ளிகபிலிட்டி என்று சொல்வது, அது ரெப்பட்டிஷன் அதுதான் ரெப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியினுடைய ஒரு நுட்ப ஒரு தொழில்நுட்ப வார்த்தையாக அதை சொல்லுவது. சரி, அதெல்லாம் இருக்கிறது. அடுத்து நாம் இதை சொல்கிறோம், கல்வி தாக்கங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பிரதிபலிப்பு அதைத்தான் சொல்கிறோன்னா அடுத்தடுத்த ஆய்வுகள் முடிவுகளை மீண்டும் உருவாக்கின முடியும். துல்லியம், கரெக்ட்னஸ், அளவீடுகள் மற்றும் வரையறைகள் துல்லியமானவை மற்றும் சீரானவையாக இருக்க வேண்டும். பொய்மை, கருதுகோள்களை ஆதாரங்கள் மூலம் நிராகரிக்கலாம். ஃபால்சிஃபயபிலிட்டி, அதுக்கு ஒரு வார்த்தை, அது அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பொய்மையான கருதுகோள்களை ஆதாரங்கள் மூலம் நிராகரிக்க முடியும் ஆராய்ச்சியில். அடுத்து பார்சிமோனி என்று சொல்லக்கூடிய எளிமை, சிம்பிளிசிட்டி, கிளாரிட்டி, தெளிவு, விளக்கங்களில் எளிமை, தேவையற்ற சிக்கல்களை தவிர்த்தல் தான் இந்த பார்சிமோனி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தெளிவு அல்லது எளிமை. கல்வி தாக்கங்கள் என்று சொல்லும் பொழுது அறிவியல் ஆராய்ச்சி, கல்வி ஆராய்ச்சியின் நம்பகத்தன்மை மற்றும் செல்லுபடியை உறுதி செய்கிறது. இது தெளிவான மற்றும் சுருக்கமான கோட்பாடுகளை உருவாக்க உதவுகிறது. சுருக்கமான என்றால் அப்ஸ்ட்ராக்ட் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லுவோம், அப்ஸ்ட்ராக்ட், புரிந்து கொள்ளக்கூடிய கஷ்டமான அந்த அப்ஸ்ட்ராக்ட் கோட்பாடுகள், தெளிவான மற்றும் அப்ஸ்ட்ராக்ட் கோட்பாடுகள், சுருக்கமான கோட்பாடுகளை உருவாக்க உதவுகிறது. இது கல்வி நடைமுறைகளில் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது. அறிவியல் முறைகளுடைய வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஆய்வு, ஆய்வு முறை நுண்ணறிவுகளை பெற புதிய அல்லது தெளிவற்ற நிகழ்வுகளை ஆராய்கிறது. ஆய்வு முறை நுண்ணறிவுகளை பெற புதிய அல்லது தெளிவற்ற நிகழ்வுகளை ஆராய்கிறது. அடுத்து விளக்கமளிக்க, இதை வந்து என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி, எக்ஸ்ப்ளோரேட்டரி, ஏன்னா ஆய்வு முறை நுண்ணறிவுகளை பெற புதிய அல்லது தெளிவற்ற நிகழ்வுகளை ஆராய்கிறது. விளக்கமளிக்கும் பிறகு எக்ஸ்ப்ளனேட்டரி, விளக்க முறையானது மாறிகளுக்கு இடையான உறவுகளை விளக்க முயல்வது, அதைத்தான் எக்ஸ்ப்ளனேட்டரி. இதை வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரின்னு சொல்கிறோம். இந்த ஆய்வு முறை நுண்ணறிவுங்கிறது எக்ஸ்ப்ளோரேட்டரி, புதிய அல்லது தெளிவற்ற நிகழ்வுகளை ஆராய்கிறது. அடுத்து வந்து எக்ஸ்ப்ளனேட்டரி, விளக்கம் அளிக்கக்கூடிய முறை, மாறிகளுக்கு இடையேயான உறவுகளை விளக்க முயல்கிறது. அல்லது விளக்கமான முறை, டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் என்று சொல்லலாம், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், விளக்கமான முறை. மக்கள் தொகை, மக்கள் தொகை என்று சொல்லிக்கிட்ட பொழுது நாம் யாரை யாரை உள்ளிழுத்து நாம் ஆராய்ச்சி செய்ய வருவோம், அதுதான் மக்கள் தொகை. உதாரணமாக பிஎட் கல்லூரி மாணவர்களை பற்றி நான் படிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா பிஎட் மாணவர்கள், இந்த அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிஎட் மாணவர்களினுடைய அந்த மொத்தமும் சேர்ந்து மக்கள் தொகை என்று இதில் சொல்லுவோம், பாப்புலேஷன் என்று சொல்வார்கள். ஆனால் இது வந்து டெக்னிக்கல் டேர்ம் ஆராய்ச்சியில். ஆகவே மக்கள் தொகை அல்லது நிகழ்வின் பண்புகளை விவரிக்கும் முறை தான் இந்த விளக்கமான முறை. அடுத்து கல்வி தாக்கங்கள், கல்வி சிக்கல்கள் பற்றி விரிவான புரிதலை வழங்குகிறது. கல்வி விளைவுகளுடைய உறவுகளையும் காரணங்களையும் கண்டறிய உதவுகிறது. கல்வி நடைமுறைகளுடைய விரிவான ஆவணங்கள் மற்றும் பகுப்பாய்வை ஆதரிக்கிறது. ஒரு அறிவியல் நடவடிக்கையாக ஆராய்ச்சியுடைய நோக்கங்கள் எது என்று பார்த்தால் சிக்கலை தீர்ப்பது, குறிப்பிட்ட கல்வி சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் தீர்வுகளை கண்டறிவது. கோட்பாட்டு உருவாக்கம், கல்வி நிகழ்வுகளை விளக்க கட்டமைப்புகளை உருவாக்குவது, கோட்பாட்டு உருவாக்கம். கணிப்பு, ஃபோர்காஸ்டிங், அதை என்ன சொல்கிறோம், கல்வியில் எதிர்கால போக்குகள் மற்றும் விளைவுகளை முன்னறிவிப்பது அந்த கணிப்பு. ஸோ கல்வி தாக்கங்கள், இதை ஒட்டிய கல்வி தாக்கங்கள் என்னென்னு சொன்னால் கல்வி அமைப்புகளில் நடைமுறை சிக்கல்களை தீர்க்கிறது, கல்வியின் தத்துவார்த்த அடித்தளத்தை மேம்படுத்துகிறது, எதிர்கால கல்வி உத்திகள் மற்றும் தலையீடுகள் பற்றிய தகவலை தருகிறது. ஆராய்ச்சி வகைகள் மூன்று வழக்கமாக சொல்லுவோம், அடிப்படை ஆராய்ச்சி, பேசிக் ரிசர்ச், உடனடி நடைமுறை பயன்பாடு இல்லாமல் தத்துவார்த்த அம்சங்களை, தியரட்டிக்கல் பேஸ் என்று சொல்லுவோம், தத்துவார்த்த அம்சங்களை ஆராய்வது தான் அந்த அடிப்படை ஆராய்ச்சி.
உடனடி நடைமுறை பயன்பாட்டுக்கு இதை பயன்படுத்துவதில்லை. இது வந்து தியரிஸை உருவாக்குவதற்கு, பிரின்சிபலை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவது தான் இந்த அடிப்படை ஆராய்ச்சி, பேசிக் ரிசர்ச் என்று சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அடுத்து பயன்பாட்டு ஆராய்ச்சின்னு சொல்லுவோம், அப்ளைடு ரிசர்ச். குறிப்பிட்ட சிக்கல்களை தீர்க்க கோட்பாடுகளின் நடைமுறை பயன்பாட்டில் இது கவனம் செலுத்தாத கோட்பாடுகளிலிருந்து கோட்பாடுகளை பயன்படுத்தி நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பது பயன்பாட்டு ஆராய்ச்சி. கல்வியில் இருப்பதெல்லாம் இந்த பயன்பாட்டு ஆராய்ச்சி தான், கல்வியே ஒரு பயன்பாட்டு ஆராய்ச்சி பாடம்தான். ஆகவே பயன்பாட்டு ஆராய்ச்சி என்பது கல்வியில் இருக்கிறது, கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த பயன்பாட்டு ஆராய்ச்சி, அப்ளைடு ரிசர்ச் என்பது பயன்படுகிறது. அடுத்து செயல் ஆராய்ச்சி என்று சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சூழலில் செயல் ஆராய்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலில் நடைமுறைகளை மேம்படுத்த திட்டமிடுதல், செயல்படுதல், உற்று நோக்குதல் மற்றும் பிரதிபலிக்கும் சுழற்சியை உள்ளடக்கிய அந்த செயல் ஆராய்ச்சி. ஒரு குறிப்பிட்ட சூழலில் நடைமுறைகளை மேம்படுத்த, அது அந்த கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய இம்மீடியட் ப்ராப்ளம் சொல்கிறோம், உடனடி பிரச்சனைகளை தீர்வு என்பதற்கெல்லாம் செயல் ஆராய்ச்சியை ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதில் திட்டமிடுதல், செயல்படுதல், உற்று நோக்குதல் மற்றும் அதை திரும்ப நினைவுக்கு கொண்டு வருதல் அல்லது மிகவும் சிறந்த முறையில் சிந்தனை செய்து அதை நீக்குதல், அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை நீக்குதல், அதை பிரதிபலிக்கும் சுழற்சி என்று சொல்கிறோம். ஸோ திட்டமிடுதல், செயல்படுதல், அவதானித்தல் என்பது உற்று நோக்கல் மற்றும் பிரதிபலிக்கும் சுழற்சியை உள்ளடக்கியது செயல் ஆராய்ச்சி. கல்வி தாக்கங்களின் அடிப்படை ஆராய்ச்சி கோட்பாட்டு அறிவை வளப்படுத்துகிறது, அடிப்படை ஆராய்ச்சி கோட்பாட்டு அறிவு. பயன்பாட்டு ஆராய்ச்சி கல்வியில் உள்ள நடைமுறை சிக்கல்களை குறிக்கிறது. செயல் ஆராய்ச்சி கற்பித்தல் மற்றும் கற்றலில் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது. கல்வி ஆராய்ச்சிக்கான அணுகுமுறைகள் என்று பார்க்கின்ற பொழுது அளவு, கருதுகோள்களை சோதிக்க எண்ணியல் தரவு மற்றும் புள்ளியியல் பகுப்பாய்வு பயன்படுத்துகிறது. கல்வி ஆராய்ச்சி அணுகுமுறைகள் வந்து அளவு ஆராய்ச்சி, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், கருதுகோள்களை சோதிக்க எண்ணியல் தரவு மற்றும் புள்ளியியல் பகுப்பாய்வை பயன்படுத்துகிறது. அடுத்து தரம் சார்ந்த ஆராய்ச்சி, தரம், தரமான ஆராய்ச்சி, தரம் சார்ந்த ஆராய்ச்சிங்கிறது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், நிகழ்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ள எண்ணற்ற தரவுகளை உள்ளடக்கியது. உதாரணமாக ஒரு ஆராய்ச்சியாளர் நொமாடிக், இந்த நாடோடி மக்களை, இந்த நரிக்குறவர்களை பற்றி கூட வைத்துக்கொள்வோமே, அவர்களை பற்றி ஆராய்கிற விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் அந்த இடத்திற்கே சென்று ஒருவேளை அங்கேயே கூட தங்கலாம், அல்லது அருகிலேயே தங்கி அவர்களை முற்றுமாக கவனித்து அவர்களோடு உறவாடி எப்படி உண்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து எப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டையெல்லாம் பார்க்கிறார் என்று எண்ணற்ற தரவுகளை உள்ளடக்கி அதை அவர்கள் தரம் பிரித்து அதை ஒரு குறிப்பிட்ட வடிவங்களிலே அந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி அதன் வழியாக செய்யக்கூடியதான் அந்த தரம் சார்ந்த ஆராய்ச்சி, நிகழ்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ள எண்ணற்ற தரவுகளை உள்ளடக்கி. கல்வி தாக்கங்கள், அளவு ஆராய்ச்சி பொதுவான முடிவுகளை வழங்குகிறது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவுகளை வழங்குகிறது. தரமான ஆராய்ச்சி விரிவான சூழ்நிலை நுண்ணறிவை வழங்குகிறது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் ஒரு ஆராய்ச்சியை செய்கின்ற பொழுது அது அந்த சூழ்நிலை நுண்ணறிவை வழங்குகிறது தரமான ஆராய்ச்சி. கல்வி சிக்கல்களை பற்றிய முழுமையான புரிதலுக்காக இந்த இரண்டு அணுகுமுறைகளும் ஒன்றையொன்று சார்ந்திருக்கின்றன, பூர்த்தி செய்கின்றன. அடுத்து கல்வி ஆராய்ச்சியில் வடிவமைப்புகள் என்று பார்க்கும்பொழுது விளக்கமான ஆராய்ச்சி, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் என்று அதை சொல்கிறோம். ஒரு நிகழ்வினுடைய பண்புகள் அல்லது செயல்பாடுகளை இது விவரிக்கிறது. பரிசோதனை ஆராய்ச்சி, கட்டுப்படுத்தப்பட்ட சோதனைகள் மூலம் காரணம் மற்றும் விளைவு உறவுகளை இது ஆராய்கிறது. அடுத்து வரலாற்று ஆராய்ச்சி, தற்போதைய கல்வி நடைமுறைகளை அவற்றின் தாக்கத்தை புரிந்து கொள்ள கடந்த கால நிகழ்வுகளை ஆய்வு செய்கிறது. ஸோ கல்வி தாக்கங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தற்போதைய கல்வி நடைமுறைகளை ஆவணப்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் விளக்க வடிவமைப்புகள், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் விளக்க வடிவமைப்புகள் உதவுகின்றன. சோதனை வடிவமைப்புகள் என்ற பொழுது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் கல்வி தலையீடுகளின் செயல்திறனை பற்றிய சான்றுகளை வழங்குகின்றன. எத்தனையோ தலையீடுகள், இப்போ மீடியா என்பதே ஒரு தலையீடு தான். அப்போதைக்கு அப்போது உலகில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்றால் போல கல்வி மாற வேண்டும், அப்படியானால் அது கல்வி தலையீடாக அது மாறுகிறது. கல்வி தலையீடுடைய செயல்திறனை பற்றிய சான்றுகளை வழங்குவது தான் இந்த சோதனை வடிவமைப்பு, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். அடுத்து வரலாற்று வடிவமைப்புகள் இருக்கின்றன, கல்வி கோட்பாடுகள் மற்றும் நடைமுறைகளுடைய பரிணாம வளர்ச்சி,
அதனுடைய பரிணாமம் மற்றும் வளர்ச்சி பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றன வரலாற்று வடிவமைப்புகள். அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி கோட்பாடுகள் அல்லது நடைமுறைகளுடைய அந்த பரிணாம வளர்ச்சி எத்தகையது என்ற அந்த நுண்ணறிவை வழங்குவது தான் வரலாற்று வடிவமைப்பு ஆராய்ச்சி. அடுத்து கல்வி ஆராய்ச்சியுடைய பொருள் மற்றும் நோக்கம் என்று பார்க்கின்ற பொழுது சில கேள்விகளை முன்வைப்போம். கல்வி ஆராய்ச்சியுடைய முதன்மை நோக்கம் என்ன? மகிழ்விக்க, புதிய கல்வி கோட்பாடுகளை ஏற்படுத்துதல், கல்வி சிக்கல்களை தீர்க்க, இலக்கியத்தை மேம்படுத்த, எதுவும் இல்லை. கல்வி ஆராய்ச்சியுடைய முதன்மை நோக்கம் கல்வி சிக்கல்களை தீர்ப்பது, அவ்வளவுதான். கல்வி ஆராய்ச்சியுடைய முக்கிய குறிக்கோள் கல்வித்துறையில் உள்ள சிக்கல்களை கண்டறிந்து தீர்வு காண்பது மற்றும் அதனை தீர்ப்பது, அதன் மூலம் கல்வி நடைமுறைகள் மற்றும் விளைவுகளை மேம்படுத்துவது, அதுதான் கல்வி ஆராய்ச்சியுடைய முக்கிய நோக்கம். பின்வருவனவற்றில் எது கல்வி ஆராய்ச்சியை சிறப்பாக விவரிக்கிறது? அது ஒரு 4-5 கொடுத்திருக்கிறாங்க. கட்டமைக்கப்படாத மற்றும் சாதாரண விசாரணைகள், முறையான மற்றும் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வு, விசாரணைகள் என்பது பகுப்பாய்வு, சீரற்ற அவதானிப்புகள், அதாவது உற்றுநோக்கல்கள், சீரற்ற உற்றுநோக்கல்கள், கருத்து அடிப்படையிலான பகுப்பாய்வு, எது சரியான பதில் என்ன கேள்வி? பின்னரோட்டில் எது கல்வி ஆராய்ச்சி சிறப்பாக விவரிக்கிறது என்றால் அது எது கட்டமைக்க, கல்வி ஆராய்ச்சி என்பது முறையான மற்றும் கட்டமைக்கப்பட்ட, கட்டமைக்கப்படாத விஷயங்களே இருக்க முடியாது, கட்டமைக்கப்பட்ட முறையான அந்த பகுப்பாய்வு என்பது தான் கல்வி ஆராய்ச்சி. அதை நன்றாக புரிந்து கொள்வோம். கல்வி ஆராய்ச்சி சிறப்பாக விவரிப்பது இந்த வார்த்தை தான். எது என்று சொன்னால் முறையான மற்றும் கட்டமைக்கப்பட்ட பகுப்பாய்வுகள். ஸோ கல்வி ஆராய்ச்சி என்பது கல்வியின் பல்வேறு அம்சங்களை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு முறையான மற்றும் முறையான ஒரு அணுகுமுறையை உள்ளடக்கியது. அடுத்து அறிவியல் முறையினுடைய பொருள் மற்றும் படிகள். அறிவியல் முறையினுடைய முதல் படி என்ன என்று சொன்னால் முதல்ல வந்து சிக்கலை கண்டறிதல். அந்த அறிவியல் முறை அதாவது ஆராய்ச்சிக்கு தேவையான சிக்கல் என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு அடுத்த படிக்கு செல்ல வேண்டும். ஆகிய அறிவியல் முறையினுடைய முதல் படி என்ன என்று சொன்னால் நிச்சயமாக சிக்கலை கண்டறிதல். அதற்கு பிற்பாடு தான் அந்த கருதுகோளை எல்லாம் நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆகவே விஞ்ஞான முறையானது ஒரு பிரச்சனை அல்லது கேள்வியை கண்டறிந்து வரையறுப்பதிலே தொடங்குகிறது. அதுதான் தொடக்கம். முதல்ல பிரச்சனை என்ன என்பதை பார்த்து அதற்கு பிற்பாடு தான் மற்ற ஸ்டெப்ஸ்னால் பல படிகள் எல்லாம் அதிலே வர வேண்டும். விஞ்ஞான முறையில் படித்த யூகத்தை உருவாக்குவது எந்த படி? விஞ்ஞான முறையில் படித்த யூகத்தை, விஞ்ஞான முறையில் படித்த யூகத்தை உருவாக்குவது எந்த படியாகும்? தரவு சேகரிப்பு, ஒரு கருதுகோளை உருவாக்குதல், பகுப்பாய்வு முடிவு. ஒரு கருதுகோளை உருவாக்குதல், ஒரு கருதுகோளை உருவாக்கு என்பது ஒரு படித்த யூகம் அல்லது கணிப்பு செய்வது உள்ளடக்கி, அதான் இன்டெலிஜென்ட் கெஸ் என்று சொல்வார்கள். அதாவது எந்த ஒரு இதுவும் நம்ம முதல்ல வந்து ஒரு கருதுகோளை வைத்து தான் ஆராய்ச்சியை தொடங்குகிறோம். அந்த கருதுகோள் உண்மையா இல்லையா, இதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று தான் அந்த முடிவுகள் என்பதெல்லாம் இருக்கும். ஆகவே இந்த விஞ்ஞான முறையில் படித்த யுகத்தை அதாவது எஜுகேட்டட் கெஸ் தான் படித்த யுகம் என்று சொல்கிறோம், அல்லது இன்டெலிஜென்ட் கெஸ் அல்லது டென்டேட்டிவ் கெஸ் என்று அந்த கருதுகோளை சொல்லலாம். அதான் அந்த படித்த யுகம் என்பது இந்த கருதுகோள் தான். ஒரு கருதுகோளை உருவாக்குவது தான் அந்த இன்டெலிஜென்ட் கெஸ் என்பது. ஒரு கருதுகோளை உருவாக்கு என்பது ஒரு படித்த யுகம் அல்லது கணிப்பு செய்வதை உள்ளடக்கியது. அந்த ஆராய்ச்சி மூலம் சோதிக்கப்படலாம். அறிவியல் முறையினுடைய சிறப்பியல்புகள் எது என்று சொன்னால் பிரதிபலிப்பு, ரெப்ளிகபிலிட்டி அல்லது ரெப்படிஷன், திரும்ப திரும்ப செய்தாலும் அதே மாதிரியான முடிவுகள் வர வேண்டும். ஒருவர் செய்கின்றால் இன்னொருவரும் அதே சூழலில் அதே சோதனையை செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஏறத்தாழ ஒரே மாதிரியான முடிவுகள் வர வேண்டும். அதைத்தான் பிரதிபலிப்பு அப்படி ரெப்ளிகேஷன் அல்லது ரெப்படிஷன் என்று சொல்லுகிறோம். அடுத்து துல்லியம், கரெக்ட்னஸ் இருக்கணும், துல்லியம் இருக்க வேண்டும். அடுத்து போலித்தன்மை வந்து நீக்கக்கூடியதாக, போலித்தன்மையை கண்டறிந்து அதை நீக்கணும். அடுத்து பார்சிமோனி என்று சொல்லக்கூடிய அந்த தெளிவு இருக்க வேண்டும். அடுத்து விஞ்ஞான முறையுடைய எந்த பண்பு முடிவுகளை இனப்பெருக்கம் செய்யும் திறனை குறிக்கிறது? விஞ்ஞான முறையின் எந்த பண்பு முடிவுகளை இனப்பெருக்கம் செய்யும் திறனை குறிக்கிறது? பிரதிபலிப்பு, பிரதிபலிப்பு என்ற மற்ற ஆராய்ச்சியுடைய ஆய்வை நகல் எடுக்க மற்றும் ஒத்த முடிவுகளை பெறுவதற்கான திறனை குறிக்கிறது. பிரதிபலிப்பு என்பது ரெப்ளிகேஷன், ரெப்படிஷன், ஆராய்ச்சிகளுடைய ஆய்வை நகல் எடுக்கும் மற்றும் ஒத்த முடிவுகளை பெறுவதற்கான திறனை குறிப்பது தான் இந்த பிரதிபலிப்பு என்பது. விஞ்ஞான முறை எந்த பண்பு என்று சொன்னால் இந்த பிரதிபலிப்பு தான். இது இனப்பெருக்கம் அல்ல, இது இந்த தப்பாக அப்படியே லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணால் இந்த மாதிரி தப்பாக முடியும் அப்படி இல்லை. அதாவது ஒரே மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பண்பு என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து, அது பிரதிபலிப்பு. சரி,
பிரதிபலிப்பு என்பது மற்ற ஆராய்ச்சியோட ஆய்வை நகல் எடுக்கும் மற்றும் ஒத்த முடிவுகளை பெறுவதற்கான திறனை குறிக்கிறது. அறிவியல் ஆராய்ச்சியில் பொய்மை என்பது எதை குறிக்கிறது? ஃபால்சிஃபயபிலிட்டி அப்படின்னாக்க என்ன அப்படின்னா, சில சமயத்தில் எரர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஃபால்சிஃபயபிலிட்டியை அப்படின்னா என்ன அறிவியல் ஆராய்ச்சியில் முடிவுகள் நகல் எடுக்கப்படலாம், அறிக்கைகள் தவறாக நிரூபிக்கப்படலாம், முடிவுகள் துல்லியமானவை, கோட்பாடுகள் எளிமையானவை. அதாவது இந்த அறிவியல் ஆராய்ச்சியில் பொய்மை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அறிக்கைகள் சில அறிக்கைகள் உள்ளே வருகின்ற அறிக்கைகள் தவறாக நிரூபிக்கப்படலாம் ஆராய்ச்சியின் வழியாக, அதுதான் உண்மை. ஸோ அறிக்கைகள் தவறாக நிரூபிக்கப்படலாம் தான் உண்மை. பொய்மை என்பது ஒரு கருதுகோள் அல்லது கோட்பாடை சோதித்து ஆதாரம் மூலம் நிராகரிக்க முடியும், அதை தான் ரிசர்ச்சில் செய்யணும். ஒரு கருதுகோள் அல்லது கோட்பாட்டை சோதித்து ஆதாரம் மூலம் அதை நாம் நிராகரிக்க முடியும். அது பொய்யான தகவல் என்றால், பொய்யான கருதுகோள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுத்து விடலாம். அறிவியல் ஆராய்ச்சியுடைய வகைகள் என்று சொல்லிய பொழுது ஆராய்வு, விளக்கம் அளிக்கும் மற்றும் விளக்கமானவை என்று சொல்லுகிறோம். ஆராய்வுன்னு இதை வந்து இதை என்ன கேள்வியை கேட்கலாம், புதிய நிகழ்வுகள் அல்லது யோசனைகளை ஆராய எந்த வகையான ஆராய்ச்சி முறை பயன்படுத்தப்படுகிறது? விளக்கம் அளிக்கும் ஆராய்ச்சி, ஆய்வுக்குரிய ஆராய்ச்சி, விளக்கமான ஆராய்ச்சி, பகுப்பாய்வு. இதில் வந்து ஆய்வு என்பதுதான் சரியான சிறிய தகவல் கிடைக்கும் புதிய பகுதியை ஆராய்வதற்கான ஆய்வு ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது. ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் என்று சொல்லுகிறோமே அது ஆய்வு ஆராய்ச்சி. அடுத்து மக்கள் தொகை அல்லது நிகழ்வின் பண்புகளை விவரிக்கும் முறை எது? மக்கள் தொகை அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம இந்த மொத்த மக்கள் தொகை நாட்டின் மக்கள் தொகை, அது அல்ல. இங்கே வந்து மக்கள் தொகை என்பது யாரை நம்ம ஆராய்ச்சி செய்கிறோமோ அவங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த கூட்டம், அதைத்தான் அந்த தொகுதி, அதைத்தான் மக்கள் தொகைன்னு சொல்கிறோம். ஆனால் மக்கள் தொகையில் நிகழ்வின் பண்புகளை விவரிக்கும் முறை எது? விளக்கமான ஆராய்ச்சி. கொடுக்கப்பட்ட மக்கள் தொகையில் நிகழ்வின் பண்புகள் அல்லது நடத்தைகளை விவரிப்பது தான் விளக்கமான ஆராய்ச்சியினுடைய நோக்கம். ஒரு அறிவியல் நடவடிக்கையாக ஆராய்ச்சியுடைய நோக்கங்கள் என்ன? அதை பற்றி என்ன கேள்வி கேட்க முடியும்? சிக்கலை தீர்க்கும் ஆராய்ச்சியின் முதன்மை நோக்கம் என்ன? சிக்கலை தீர்க்கும் ஆராய்ச்சியின் முதன்மை நோக்கம் கோட்பாடுகளை உருவாக்குவதா, எதிர்கால நிகழ்வுகளை கணிக்கவா, குறிப்பிட்ட சிக்கல்களை தீர்க்கவா, நிகழ்வுகளை விவரிக்கவா? எது முக்கியமான கருத்து? சிக்கலை தீர்க்கும் ஆராய்ச்சியினுடைய முதன்மை நோக்கம் என்ன, அது எது என்று சொன்னால், சிக்கலை தீர்க்கும் ஆராய்ச்சி, குறிப்பிட்ட சிக்கல்களை தீர்ப்பது தான் அதனுடைய முதன்மை நோக்கம். குறிப்பிட்ட சிக்கல்களை தீர்ப்பது, சிக்கலை தீர்க்கும் ஆராய்ச்சியானது குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் கவனம் செலுத்துகிறது. நிகழ்வுக்கான விளக்கங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் ஆராய்ச்சியின் நோக்கம் எது? நிகழ்வுக்கான விளக்கங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் ஆராய்ச்சியின் நோக்கம் எது? கணிப்பு, சிக்கல் தீர்க்கும் கோட்பாடு கட்டமைப்பு அல்லது விளக்கமான ஆய்வு எது என்று சொன்னால், தியரி. இதை வந்து நிகழ்வுக்கான விளக்கங்களை உருவாக்குவது என்று சொன்னால், நம்ம வந்து தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கணும், நிகழ்வை. அதை அது அந்த ஆராய்ச்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அது தியரியே ஒரு கொள்கையை கட்டமைப்பது தான் இதனுடைய நோக்கம். அதாவது சில நிகழ்வுகள் எப்படி ஏன் நிகழ்கின்றன என்பதை விளக்கும் கோட்பாடுகளை உருவாக்கி செம்மைப்படுத்துவதை கோட்பாடு உருவாக்கும் ஆராய்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளது. அதான் தியரினா தியரிட்டிக்கல் டிசைன் ரிசர்ச். தியரி கட்டிடம் அல்ல, கட்டமைப்பு, கொள்கை கட்டமைப்பு. ஆராய்ச்சி வகையில் அடிப்படை பயன்பாட்டு மற்றும் செயலில் என்ன கேள்வி கேட்கலாம் என்று சொன்னால், அடிப்படை ஆராய்ச்சியுடைய முக்கிய குறிக்கோள் என்ன? அடிப்படை ஆராய்ச்சினா முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், உடனடியாக பயன்படுத்தாமல் அறிவை வளர்த்து கொள்வது, அதாவது கொள்கைகள் கோட்பாடுகளை எல்லாம் உருவாக்குவது, அதுதான் அதனுடைய நோக்கம். அடிப்படை ஆராய்ச்சி என்பது நேரடியாக பயன்படுத்தாமல் புரிதலுக்காக அறிவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. புரிதலுக்கு, நாட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த நாலேஜ், ஃபார் தட் வி ஆர் இன்டெலிஜிங் இன் ரிசர்ச். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அடிப்படை ஆராய்ச்சி என்பது. அடுத்து நடைமுறை சிக்கல்களை தீர்க்க எந்த வகையான ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது? நாம் ஏற்கனவே சொன்னோம், அடிப்படை, கோட்பாடு, பயன்படுத்தப்பட்டது, கருத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஆராய்ச்சி, அப்ளைடு ரிசர்ச். ஏன்னா பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, பயன்பாட்டு ஆராய்ச்சி என்று சொல்கிறோம். அதாவது நடைமுறை நிஜ உலக சிக்கல்களை தீர்ப்பதில் பயன்பாட்டு ஆராய்ச்சி கவனம் செலுத்துகிறது. கல்வியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஆராய்ச்சி முறை தான். அதாவது அது என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அப்ளைடு ரிசர்ச்,
பயன்பாட்டு ஆராய்ச்சி தான் இந்த கல்வியில் இருக்கின்ற சிக்கல்களை எல்லாம் நீக்குவது. கல்வி ஆராய்ச்சிக்கான அணுகுமுறைகள் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? கல்வி ஆராய்ச்சிக்கான எந்த அணுகுமுறை எண் தரவுகளை உள்ளடக்கியது? நம்பர்ஸ், தரமான குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், அளவு ஆராய்ச்சி தான் நம்பர்களை உருவாக்குது. விளக்கமான வரலாற்று ஆராய்ச்சியெல்லாம் இருக்கிறது, ஆனால் அளவு ஆராய்ச்சி என்பது தான் என்ன சொல்கிறோம், கல்வி ஆராய்ச்சிக்கான எந்த அணுகுமுறை எண் தரவுகளை உள்ளடக்கியது? அளவு ஆராய்ச்சி, அளவு விளக்கம் அதான் ரைட்டு. வடிவங்கள் மற்றும் உறவுகளை புரிந்து கொள்வதற்காக எண்ணியல் தரவுகளுடைய சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு அளவுசார் ஆராய்ச்சி, அதுதான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் என்பது அளவுசார் ஆராய்ச்சி. தரமான ஆராய்ச்சி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் என்று சொல்லுகிறோமே, பண்பு சார்ந்த ஆராய்ச்சி தான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு சொல்கிறோம். இந்த தரமான ஆராய்ச்சியின் முக்கிய பண்பு எது என்று கேட்டால், அது என்ன சொல்லலாம்னா, பொருள் மற்றும் அனுபவங்களில் கவனம் செலுத்துவது. இதை மற்றெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை நம்ம முக்கியமான பகுதியை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா மற்றதை நம்ம ஒதுக்கிடலாம். தரமான ஆராய்ச்சி சொன்னாலே அது அனுபவம், அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னால பொருள் மற்றும் அனுபவங்களே கவனம் செலுத்துகிறேன். தரமான ஆராய்ச்சி தனிநபருடைய அனுபவங்கள், முன்னோக்குகள் மற்றும் சமூக சூழல்களை புரிந்து கொள்ள முயல்கிறது. கல்வி ஆராய்ச்சியில் வடிவமைப்புகள் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? காரணம் மற்றும் விளைவு உறவுகளை, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். காரணம் மற்றும் விளைவு உறவுகளை தீர்மானிக்க எந்த வடிவமைப்பு மிகவும் பொருத்தமானது? விளக்கமான வடிவமைப்பு, தொடர்பு சம்பந்தமானது, பரிசோதனை ஆராய்ச்சி, பரிசோதனை வடிவமைப்பு அல்லது வரலாற்று வடிவமைப்பு. எந்த வடிவமைப்பானது காரணம் மற்றும் விளைவு உறவுகளை, அது பரிசோதனை ஆராய்ச்சி. இப்போ உதாரணமாக நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம், இந்த ஊடகங்கள் பல்வகை ஊடகங்கள் மாணவனுடைய படிப்புக்கு ஏற்றதா இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே பரிசோதனை ஆராய்ச்சி தான் நடத்த வேண்டியிருக்கு. சில நீதிகளுக்கு உட்பட்டு, சில விதிகளுக்கு உட்பட்டு, சில அந்த மாதிரிகளை எல்லாம் நாம் கையாண்டு கட்டுப்படுத்தி இந்த பரிசோதனை ஆராய்ச்சியை செய்து முடிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், இந்த பல்வகை ஊடகங்களால் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு முறையை சொல்கிறோம், ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் பரிசோதனை ஆராய்ச்சி வழியாக. ஸோ மாறிகளை கையாளுவதன் மூலமும் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமும் காரண உறவுகளை தீர்மானிக்க சோதனை ஆராய்ச்சி வடிவமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. வரலாற்று ஆய்வினுடைய முதன்மை நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடந்த கால நிகழ்வுகளை ஆராய்வதுதான் வரலாற்று வடிவமைப்புடைய நோக்கம். ஸோ வரலாற்று ஆராய்ச்சி கடந்த கால நிகழ்வுகளை, அவற்றின் காரணங்களை, விளைவுகளை புரிந்து கொள்ள அது பயன்படுகிறது. ஆராய்ச்சியில் பாகுபாடு கொள்கை எதை வலியுறுத்துகிறது? பாகுபாடு என்று சொல்ல முடியாது, இந்த பார்சி மொழி என்பதை அப்படி மொழிபெயர்த்துகிறார். எளிமை இனிமை, அதான் ஆராய்ச்சியில் எளிமை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். சிம்பிளிசிட்டி என்று சொல்கிறோமோ அதுதான் அதில் பாகுபாடு என்று நாம் சொல்ல முடியாது. அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவோம். பார்சி மொழி என்பது எதை குறிக்கிறது என்றால் எளிமை. பார்சி மொழி என்பது அனைத்து உற்று நோக்கல்களும் கணக்கிடக்கூடிய எளிமையான விளக்கத்திற்கான விருப்பத்தை குறிக்கிறது. எந்த வகையான ஆராய்ச்சியில் மாறிகள் ஆராய்ச்சியாளர்களால் கையாளப்படவில்லை? மாறிகள் வந்து எதில் இருக்காது அப்படின்னா, விளக்கமான ஆராய்ச்சி என்பது மாறிகளை கையாளாமல் நிகழ்வுகளை கவனித்து விவரிப்பதை உள்ளடக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னு சொல்கிறது தான் இந்த விளக்கமான ஆராய்ச்சின்னு சொல்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அங்கே வந்து மாறிகளை கையாள்வது இருக்காது, மாறிகள் இருக்கும் ஆனால் நிகழ்வுகளை கவனித்து விவரிப்பது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் விளக்கமான ஆராய்ச்சி என்பது மாறிகளை கையாளாமல் என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்தாமல், மாறிகளை கட்டுப்படுத்த இருக்காது, மாறிகள் இருக்கும், அதே நேரத்தில் நிகழ்வுகளை கவனித்து விவரிப்பதை இது உள்ளடக்கியது இந்த விளக்கமான ஆராய்ச்சி, டிஸ்கிரிப்டிவ் ஆராய்ச்சி என்பது. அடுத்து திட்டமிடல், செயல்படுதல், உற்று நோக்கல் மற்றும் பிரதிபலிப்பு ஆகியவற்றின் மறுசுழற்சிகளால் வகைப்படுத்தப்படும் ஆராய்ச்சி இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுதான் வந்து இது செயல் ஆராய்ச்சி, நடவடிக்கை இல்லை, ஆக்ஷன் ரிசர்ச் அது அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். செயல் ஆராய்ச்சி என்பது நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கும் தொடர்ச்சியான பிரதிபலிப்பு மற்றும் செயல்பாட்டின் மூலம் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கும் மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சியை உள்ளடக்கியது. அந்த நாலு விஷயம் சொல்கிறாங்களே, என்னது? திட்டமிடல், செயல்படுதல், உற்று நோக்கல், பிரதிபலிப்பு, இந்த நாளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சுழற்சி அந்த ஆராய்ச்சி எது என்று கேட்டால் அதுதான் செயல் ஆராய்ச்சி. எப்பொழுதுமே அது நடந்துக்கிட்டே இருக்கும். செயல் ஆராய்ச்சி ஒரு வகுப்பறைகளை எப்போதுமே நடந்து கொண்டே இருக்கும். அதை ரொம்ப புத்தகம் போட்டு எழுத வேண்டியதில்லை, அது லெசன் பிளான் மாதிரிலாம் ஆசிரியர்கள் எழுத வேண்டியதில்லை, ஆனால் மனசுக்குள்ளேயே உருவாக்கிச்சு அப்படியே சென்று கொண்டே இருக்கும் அந்த செயல் ஆராய்ச்சி. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஆசிரியர்கள் அதில் ஈடுபடுவார்கள்.
அல்லது தரமான ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படும் பொதுவான முறை என்ன? ஆய்வுகள், பரிசோதனைகள், நேர்காணல்கள், புள்ளிகள் பகுப்பாய். இந்த தரமான ஆராய்ச்சின்னு சொன்னாக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆராய்ச்சியாளர் செய்து, அதாவது வழக்கமாக வந்து இந்த சர்வே ரிசர்ச்லாம் சொல்லுவாங்க எஜுகேஷனில், அதெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் சில சமயத்தில் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அதிகமாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுங்கிறது தரமான ஆராய்ச்சி. இப்போ உதாரணமாக வந்து எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் வச்சுக்குவோம், எய்ட்ஸ் பேஷண்ட் இந்த எய்ட் அல்லது கொரோனா பேஷண்ட்ஸ், கொரோனா பேஷண்ட்ஸு அவங்களே அவங்களுடைய அவங்க கொரோனா பேஷண்ட்டு இப்போ உயிர் வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நம்பிக்கை என்ன, அவருடைய வாழ்முறை எப்படி மாறி இருக்கிறது, வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறார்கள், இதை வந்து கொஞ்சம் பேர் தான் இந்த தரமான ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள். அப்போ அதுக்கு முக்கியமாக என்ன முறையில் அதை செய்வாங்க அப்படின்னா நேர்காணல், நிறையா போய் பேச வேண்டியிருக்கும். ஸோ எந்த ஆட்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ சோதனைக்கு, தரமான ஆராய்ச்சிக்கு, அந்த நபர்களிடத்துலேயே அடிக்கடி போய் நேர்காணல் கண்டு நிறைய தரவுகளை எடுத்து அதையெல்லாம் ரெக்கார்டுனா அதெல்லாம் எழுதி கோடிங்லாம் போட்டு இப்படி பல சில முறைகள்லாம் இருக்கின்றன இந்த தரமான ஆராய்ச்சியில். ஸோ தரமான ஆராய்ச்சியை பயன்படுத்தும் பொதுவான முறைனா அது நேர்காணல். பங்கேற்பாளர்களுடைய அனுபவங்கள் மற்றும் முன்னோக்குகள் பற்றிய ஆழமான தகவல்களை சேகரிக்க நேர்காணல்கள் போன்ற முறைகளை தரமான ஆராய்ச்சி அடிக்கடி பயன்படுத்துகிறது. ஆராய்ச்சியில் பிரதிபலிப்பு என்ன உறுதி செய்கிறது? ரெப்பட்டிஷன் அப்படிங்கிறது என்னது? அசல் தன்மை, நிலைத்தன்மை, துல்லியம், எளிமை. நிலைத்தன்மை அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் செய்யக்கூடிய ஆராய்ச்சியை இன்னொருவர் அதே சூழலில் செய்தார் என்று சொன்னால் ஏறத்தாழ அதனுடைய முடிவுகள் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ நிலைத்தன்மை அதாவது அதனுடைய முடிவுகள் நிலைத்தன்மை கொண்டவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெப்பட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து ஆய்வு கண்டுபிடிப்புகள் அதே முறையை பின்பற்றி மற்ற ஆராய்ச்சிகளால் தொடர்ந்து மீண்டும் உருவாக்கப்படுவதை பிரதிபலிப்பு உறுதி செய்கிறது. எந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு நீண்ட காலத்திற்கு ஒரே பாடங்களை படிப்பதை உள்ளடக்கியது? உதாரணமாக குமார் பருவத்தினுடைய சிறப்பியல்வல் என்று சொன்னால் நீண்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட குரூப்பை வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து படிக்க வேண்டும். அந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் நீளமான, லாங்கிடியூடினல் அப்படின்னு அர்த்தம். லாங்கிடியூடியல் என்று சொன்னாலே நீளமான அப்படின்ற அர்த்தம், நீளமான ஆராய்ச்சி. நீளமான ஆராய்ச்சினா டைம் ஃபேக்டர் ரொம்ப அதிகம், நேரம் காலம் ரொம்ப அதிகம், நீண்ட காலம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி வடிவம் அதைத்தான் வந்து நீளமான அப்படின்னு சொல்லி நீளமான ஆராய்ச்சி வடிவமைப்புன்னு சொல்கிறோம். நீண்ட காலத்துக்கு ஒரே பாடத்தை மீண்டும் ஒரே பாடங்களை இல்லை யாரை ஆராய்ச்சி எடுத்துக்கொள்கிறோம் அவர்களை மீண்டும் மீண்டும் கவனிப்பதை உள்ளடக்கிறது. உதாரணமாக குமர பருவத்தில் என்று சொன்னால் அவர்கள் எந்த இடத்துல மாறுகிறார்கள், ஒரு குழந்தையிலிருந்து ஆரம்பித்து அந்த குமர பருவத்தை வரைக்கும் நீண்ட காலத்திற்கு ஆராய்ந்து குமர பருவத்தின் இயல்புகள் என்ன, மற்ற குழந்தைகளுக்கு இவர்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் சொல்ல முடியும். அது வந்து லாங்கிடியூடினல் ரிசர்ச். அடுத்து விளக்க ஆராய்ச்சியுடைய தனித்துவமான அம்சம் என்ன? விளக்கமான ஆராய்ச்சி டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சுடைய யூனோ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிகழ்வுகளை விவரிக்க, கருதுகோளை உருவாக்க, நிகழ்வுகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதை விளக்குவது அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நிகழ்வுகள் ஏன் ஏற்படுகிறது என்பதை விளக்குவது அந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், விளக்க ஆராய்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்று சொல்லலாம், தனித்துவமான அம்சம். அடுத்து விளக்க ஆராய்ச்சி சில நிகழ்வுகளுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் மற்றும் காரணங்களை விளக்க முயல்கிறது. எந்த வகையான ஆராய்ச்சி முதன்மையான கோட்பாட்டின் வளர்ச்சியுடன் தொடர்புடையது? எந்த ஆராய்ச்சி முதன்மையான கோட்பாட்டின் வளர்ச்சியுடன் தொடர்புடையது? அடிப்படை விண்ணப்பிக்கப்படாத அப்ளைடு ரிசர்ச், செயல்திறன், செயல் ஆராய்ச்சி, விளக்கமான டிஸ்கிரிப்டிவ். அடிப்படை அதாவது என்ன கேள்வியில் எந்த வகையான ஆராய்ச்சி முதன்மையான கோட்பாட்டின் வளர்ச்சியுடன் தொடர்புடையது? கோட்பாடு என்று சொன்னாலே தியரி கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா கொள்கையை ஏற்படுத்துறது, கோட்பாட்டை ஏற்படுத்துகிறது, அது பேசிக் ரிசர்ச். அதுதான் பேசிக் ரிசர்ச் தான் அது செய்யும், அடிப்படை ஆராய்ச்சி தான் அது செய்யும். அடிப்படை ஆராய்ச்சி என்பது உடனடி நடைமுறை பயன்பாடு இல்லாமல் தத்துவார்த்த அறிவு மற்றும் புரிதல் வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆய்வுக்கான எந்த அணுகுமுறை புள்ளியியல் முக்கியத்துவம் மற்றும் பொதுமைப்படுத்தலின் மீது கவனம் செலுத்துகிறது? அது வந்து எதை சொல்கிறோம், தரமான என்று இருக்கிறது, அளவு ஆராய்ச்சி என்று இருக்கிறது. தரமான ஆராய்ச்சி வந்து பொதுமைப்படுத்தல் நடக்காது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆராய்ச்சியில் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு ஒரு சிலரை ஆராய்ந்து செய்கின்ற முடிவுகளை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. அது வந்து அது
யூனிவர்சல் உலகளாவிய முடிவாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த அளவு ஆராய்ச்சி இருக்குது பார்த்திங்களா, இப்போ ஒரு 20 பிஎட் காலேஜில் இருக்கக்கூடிய 1200 மாணவர்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட மாறிகள், உதாரணமாக பர்சனல் வேல்யூஸ், தனிப்பட்ட அவர்களுடைய மதிப்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. இந்த 1200 செய்யக்கூடிய இந்த ஆராய்ச்சியானதை நீங்கள் பொதுமைப்படுத்தலாம். அது அளவு ஆராய்ச்சியில் தான் நடக்கும். இப்படி பொதுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அளவு ஆராய்ச்சியில் அந்த புள்ளிகள் பகுப்பாய்வு வச்சு செய்கிறோமே, இதனால் தான் நடக்கும். அதைத்தான் இது முக்கியமான கருத்து. இது பொதுமைப்படுத்தலின் மீது கவனம் செலுத்துகிறது. புள்ளிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது எது என்று சொன்னால் அது அளவு ஆராய்ச்சி, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். மாறிகள் அடுத்து நம்ம இந்த இப்போ தான் முதல் பகுதியில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ரெண்டாம் பகுதியில் வந்து கருத்துக்களுடைய மாறிகள், இந்த வேல்யூ மாறிகள் என்று சொல்லுகின்ற பொழுது வேரியபிள் என்று சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான கருத்து. மாறிகள் என்று சொன்னால் நம்ம எந்த விஷயத்தை ஆராயிறோம். இப்போ பிஎட் கல்லூரி மாணவர்கள்ட்ட எந்த விஷயத்தை நம்ம ஆராயிறோம் அதுதான் மாறிகள். பர்சனல் வேல்யூஸ், கம்யூனிகேஷன், கம்யூனிகேட்டிவ் பிஹேவியர், அகாடமிக் அச்சீவ்மெண்ட், அகாடமிக் அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் மாறிகள். இந்த விஷயங்களை நான் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அது மாறிகள்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றிய விஷயங்கள் இதில் ஒரு சில, இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வந்து அந்த சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுவோம். மாறிகள், கருத்துக்கள், கட்டமைப்புகள் மற்றும் மாறிகள் ஆகியவற்றிலே பொருள். கருத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொன்னால் நிகழ்வுகளின் வகுப்புகளை குறித்த, அதாவது நிகழ்வுகளை ஒரு குறிப்பிட்ட கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்தக்கூடிய சுருக்க கருத்துக்கள். அதனுடைய தன்மைக்கு ஏற்ப அதை வகைப்படுத்துகின்ற பொழுது அது கருத்துக்கள், அப்ச்ட்ராக்ட்னா அப்ச்ட்ராக்ட்னு சொல்கிறோம். அப்புறம் கட்டுமானங்கள்னா சமூக அறிவியல் பெரும்பாலும் பயன்படுத்துவது குறிப்பிட்ட வகையான கருத்துக்கள். கன்ஸ்ட்ரக்ட்னா கன்ஸ்ட்ரக்ட், கன்ஸ்ட்ரக்டிவ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மூளையால் நம்ம வகைப்படுத்துகின்றோமே அப்படிப்பட்ட அந்த ஒரு அறிவை தான் இந்த கட்டுமான அறிவுன்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டிவ் நாலேஜ், சமூக அறிவியல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட வகையான கருத்துக்கள் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டால் அது அறிவியல் நோக்கங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அடுத்த மாறிகள் என்பது வெவ்வேறு மதிப்புகளை பெறக்கூடிய கூறுகள் அல்லது அளவிடக்கூடிய பண்புகள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்கின்றன. மாறிகளுடைய வகைகள் இருக்கின்றன. சுயாதீன மாறிகள்னே இன்னும் இன்டிபெண்ட் வேரியபிள்ஸ், அவற்றின் விளைவை கவனிக்க ஆராய்ச்சியாளர்களால் கையாளப்படும் மாறிகள் தான் இது. சுயாதீன மாறிகள், இன்டிபெண்ட் வேரியபிள். இப்போ உதாரணமாக 60 பேர் இருக்கிற இடத்துல 30 பேருக்கு வந்து மீடியா எஜுகேஷன் கொடுங்க, ஊடக கல்வி. அடுத்த 30 பேர்த்துக்கு வந்து பழைய அந்த லெக்சர் மெத்தட், பிளாக் போர்டு வச்சு சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த கற்பித்தல்னு வச்சுக்கிறோம். இந்த சுயாதீன மாறிகள் யாருன்னா, இந்த 30 பேருக்கு இந்த மீடியா எஜுகேஷன் கொடுக்குறது தான் இந்த சுயாதீன மாறிகள். அவங்க தான் இண்டிபெண்ட் வேரியபிள். அவற்றில் இவங்க எப்படி வந்து இவங்களுக்கு விளைவு ஏற்படுகிறது இந்த மீடியா நலங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை வந்து கவனிப்பாங்க, இதை கையாள்வாங்க. சார்பு மாறிகள் ஆய்வில் அளவிடக்கூடிய இண்டிபெண்ட் வேரியபிள் ஏற்படும் மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட மாறிகள். இப்போ இந்த சாய்வு மாறி 30 பேருக்கு கொடுக்கல பார்த்தீங்களா, 30 பேருக்கு மீடியா கொடுத்தா அதுதான் இண்டிபெண்ட் வேரியபிள். அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட மாறிகள், இவங்களுக்கு அந்த சான்ஸ் போச்சு. மீடியானால் அவங்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. அதை கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சி. ஆனால் இங்கே சார்பு மாறிகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, இண்டிபெண்ட் வேரியபிள்னால ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரு. இந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் எக்ஸ்டானியஸ் மாதிரினா சில சமயங்களில் ஆராய்ச்சியாளருடைய கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயம் வந்துடும். இப்போ 6 மாதம் ரிசர்ச் பண்ணுறாருன்னா பையன் வந்து ஒவ்வொரு மாதம் வளர்ந்துக்கிட்டே இருக்கான்னு வைங்க. அப்போ இவர் என்ன ஆராய்ச்சி நினைக்கிறாரோ அது பையன் வந்து இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமையே அவன் வந்து சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளான். அது வந்து ஆராய்ச்சியாளருக்கு ஆர்வம் இல்லாத விஷயம். ஆராய்ச்சியெல்லாம் அதை பற்றி நினச்சே பார்க்கல. அது சில சமயங்களில் நடக்கும். இதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க, இந்த எக்ஸ்டானியஸ் மாறிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து மாடரேட்டர் மாறிகள் இருக்குது, மாடரேட்டர் வேரியபிள்ஸ். இது வந்து இன்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள், சுயாதான மாறிகள் அல்லது என்ன கட்டுப்படுத்தப்பட்ட மாறிகள் இருக்கு. இவற்றுக்கு இடையேயான உறவின் வலிமை அல்லது திசையை பாதிக்கும் மாறிகள் தான் மாடரேட்டர் மாறிகள் என்று சொல்கிறது. இதற்கு உதாரணங்கள் பின்னால் பார்த்துக்கொள்வோம். கருதுகோள், கருதுகோள்னா என்ன, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாறிகளுக்கு இடையிலான உறவை பற்றிய சோதனைக்குரிய அறிக்கை தான் கருதுகோள் என்பது. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாறிகளுக்கு இடையிலான உறவை பற்றிய ஆராய்ச்சிக்குரிய அறிக்கை.
ஆதாரங்கள், ஆதாரங்கள்னு எதை சொல்கிறோம்னா கோட்பாடுகள், அவதானிப்புகள், முந்தைய ஆராய்ச்சி மற்றும் நடைமுறை சிக்கல்களிலிருந்து அதை பெற்றுக்கொள். எங்கே மூலங்கள் இருக்குது இதற்கான மூலங்கள், இந்த ஹைபோதீசிஸை கண்டுபிடி கருதுகோள்களை கண்டுபிடிப்பதற்கான மூலங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, பல கோட்பாடுகள் வழியாக, நாம் உற்று நோக்குவது வழியாக, முந்தைய ஆராய்ச்சிகள் வழியாகத்தான் இந்த கருதுகோள்களை நாம் சமைத்து கொள்கிறோம். இதனுடைய வகைகள் என்ன என்று பார்த்தால், ஆராய்ச்சி கருதுகோள் என்று இருக்கிறது, ரிசர்ச் ஹைபோதீசிஸ், மாறிகளுக்கு இடையிலான உறவை கணிக்கும் அறிக்கை தான் இந்த ஆராய்ச்சி கருதுகோள். அப்புறம் டைரக்ஷனல் ஹைபோதீசிஸ், எதிர்பார்க்கப்படும் உறவின் திசையை குறிப்பிட. உதாரணமாக மாணவர்கள் மாணவிகளை விட அதிக உடல் வலிமை பெற்றவர்கள்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோம், அது உண்மையா அப்படிங்கிறத பார்த்து திசை கருதுகோள். ஏன்னா என்ன சொல்கிறோம், அதிகமாக இவங்களுக்கு சக்தி இருக்குன்னு நம்ம சொல்லுகின்ற பொழுது அது திசை கருதுகோளாக மாறுகிறது. திசையற்ற கருதுகோள் அப்படின்னா திசை குறிப்பிடாமல் ஒரு உறவை முன்னறிவிக்கிறது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஜென்ரலி இன்டெலிஜென்ட் ஆர் இன்டெலிஜென்ட், மாணவர்களும் மாணவிகளும் அறிவாற்றல் உள்ளவர்கள் பொதுவாக சொல்லிட்டாங்க, திசையே கிடையாது. ஆனால் இதை வந்து சோதனைக்கு உள்ளாக்கி யார் அதிகமாக இருக்கு யார் குறைவாக இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதில் திசையற்ற கருதுகோளுக்கு இது ஒரு உதாரணம். அப்புறம் பூஜ்ய கருதுகோள் அப்படின்னு சொல்கிறது, இதைத்தான் நான் எந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் இந்த பூஜ்ய கருதுகோள் தான் முக்கியம். எப்பயுமே ஆரம்பிக்கும் பொழுது மாறிகளுக்கிடையே எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லித்தான் நம்ம ஆரம்பிக்கணும். தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ், நோ இன்டெலிஜென்ஸ், நோ டிஃப்ரென்ஸ், அப்படி தான் ஆரம்பிக்கணும். அதுதான் பூஜ்ய கருதுகோள்னு பேர். மாறிகளுக்கிடையே அதாவது நல் ஹைபோதீசிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம், அதை ஹச் ஜீரோன்னு சொல்லலாம். பூஜ்ய கருதுகோள் மாறிகளுக்கிடையே எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து கருதுகோளை உருவாக்குதல், ஏன்னா மாறிகளை அடையாளம் காண்பது, சோதனை திறனை உறுதி செய்தல் மற்றும் உறவுகளை முன்னறிவித்தல் ஆகியவை இதில் நடக்கும். மாறிகளை அடையாளம் காண்பது, கருதுகோளை எப்படி உருவாக்குவது, மாறிகளை அடையாளம் கண்டு சோதனை திறனை உறுதி செய்து உறவுகளை முன்னறிவித்தல் வழியாக இந்த கருதுகோளை நாம் உருவாக்கிக்கொள்ள முடியும். ஒரு நல்ல கருதுகோளுடைய சிறப்பியல்கள் எதுன்னு சொன்னால், ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப குறிப்பிட்டு இருக்கணும், ரொம்ப ப்ராடாக இருக்கக்கூடாது, ரொம்ப பாயிண்டடாக இருக்கணும். சோதிக்கக்கூடிய மற்றும் ஏற்கனவே உள்ள அறிவு மற்றும் கோட்பாட்டின் அடிப்படையில், ஏதாவது கடவுளை பற்றிலாம் சோதனை பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஆராய்ச்சியில். கடவுள் என்பதெல்லாம் நம்பிக்கையின் வடிவம், அதை வந்து ஆராய்ச்சி கொண்டு வர முடியாது, அதைத்தான் இங்கே சொல்கிறோம். சோதிக்கக்கூடிய, அதாவது ஆராய்ச்சி செய்யக்கூடிய தகுதி அதுக்கு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது நல்ல கருதுகோள். அதனால் சோதிக்கக்கூடிய மற்றும் ஏற்கனவே உள்ள அறிவு மற்றும் கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கருதுகோள் தான் அது சிறப்பான கருதுகோளாக இருக்க முடியும். அடுத்து ஆராய்ச்சி முன்மொழிவை, அதாவது முன்மொழிவுனா ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பாக ப்ரொப்போசல்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் ப்ரொப்போசல், அதை எழுதுவதற்கான படிகள், அந்த ஸ்டெப்ஸ் என்ன. முதல்ல தலைப்பை வந்து நம்ம யோசிக்கணும், ஆய்வுடைய கவனத்தை தெளிவாக குறிப்பேன் தலைப்பு. ஓகே, அடுத்து சுருக்கம், அப்டாக்ட், ஆராய்ச்சி சிக்கல், குறிக்கோள்கள், முறைகள் மற்றும் சாத்தியமான தாக்கங்களுடைய சுருக்கம். அதாவது எல்லாமே அதில் இருக்கும், முதல்ல ப்ராப்ளம் என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்ன, என்ன மெத்தடில் செய்ய போகிறோம், என்னென்ன தாக்கங்கள்லாம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறத கூட, அப்புறம் அதனுடைய பட்ஜெட், என்ன நம்முடைய பண செலவு எவ்வளவு, நேர செலவு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது நம்ம அதில் எழுதுறது. இந்த அப்டாக்டில் வந்து அது எல்லாமே வந்துடும். அதாவது ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பாகவே அப்டிராக்ட் வந்து நம்ம பொதுவாக வந்து யூனிவர்சிட்டியும் எதிர்பார்க்கும், கைடும் எதிர்பார்ப்பாங்க. அதைத்தான் வந்து அப்டிராக்ட்னு சொல்கிறேன், ரிசர்ச் அப்டிராக்ட்னு சொல்கிறேன், ஆராய்ச்சி சுருக்கம், அதாவது ஒரு மினி ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்க. செய்வதற்கு முன்னாலேயே எல்லாம் நீட்டாக நம்ம பிளான் பண்ணி அதை நம்ம கொடுக்குறது தான் அந்த சுருக்கம். அப்புறம் அறிமுகம், சூழல், சிக்கல் அறிக்கை மற்றும் முக்கியத்துவம், இன்ட்ரடக்ஷன். இது வந்து நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே என்ன பண்ணுறோம், அந்த முதல் சாப்டர்ன்னு சொல்லுவாங்க, பொதுவாக அந்த கல்வியெல்லாம் சொல்லுவோம் முதல் சாப்டர். அதில் வந்து ஆராய்ச்சிக்கான தேவை என்ன, எந்த சூழலில் அதை செய்கிறோம், அப்படி அதை பற்றி அந்த அடிப்படை கருத்துக்கள்லாம் எழுதும், அது முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அது அறிமுக பகுதியில் எழுதும், ஃபர்ஸ்ட் சாப்டரில் எழுதும். அடுத்து ரெண்டாவது பகுதி வழக்கமாக எஜுகேஷன்லாம் இலக்கிய விமர்சனம், லிட்ரேச்சர் ஸ்டடீஸ்னு இருக்கும், அது இலக்கிய விமர்சனம், தொடர்புடைய ஆராய்ச்சியை சுருக்கி இடைவெளிகளை கண்டறிகிறது. அதாவது பல பேர் நம்ம மாறிகளையே வைத்து ஆராய்ச்சி செய்திருப்பார்கள், அதையெல்லாம் நான் படிக்கின்ற பொழுது நம்மளுடைய ஆராய்ச்சிக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். அதைத்தான் தொடர்புடைய ஆராய்ச்சியை சுருக்கி அதில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் என்னன்னு பார்க்குறது.
அதாவது நம்ம செய்ய போகிறோம் அதே மாறிகளில் ஏற்கனவே செய்த அந்த மாறிகளில் ஏற்பட்ட பயன் என்ன, அதனுடைய விளைவு என்ன, எங்கேயாவது கேப் ஆர் அதாவது அறிவு இடைவெளி எங்கேயாவது இருக்கிறோம், அந்த அறிவு இடைவெளியை நம்ம எடுத்து செய்கிறோம். அதைத்தான் வந்து இலக்கிய விமர்சனம் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன். அடுத்து ஆராய்ச்சி கேள்விகள் கருதுகோள், ஆய்வின் நோக்கம் எதை பதிலளிக்க வேண்டும் அல்லது சோதிக்கிறது என்பதை குறிப்பிடுறது ஆராய்ச்சி கேள்விகள் கருதுகோள்கள். அப்புறம் எந்த முறை ஆராய்ச்சி வடிவமைப்பு, பங்கேற்பாளர்கள் யார், எத்தனை காலேஜுக்கு போய், அப்போ பிஎட் காலேஜை பற்றி பிஎட் மாணவர்களை பற்றி ஆராய்கிறோம் என்று சொன்னால் எத்தனை பிஎட் கல்லூரிக்கு செல்கிறோம் என்பதெல்லாம் அதில் வரும். ஆராய்ச்சி வடிவம், பங்கேற்பாளர்கள், என்ன கருவிகள், என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அதான் கருவிகள் சொல்கிறோம், நடைமுறைகள் மற்றும் தரவு பகுப்பாய்வு திட்டங்கள் இவை பற்றிய விவரங்கள் எல்லாமே இந்த முறையில் இந்த மெத்தடாலஜி என்று சொல்லக்கூடிய முறையில் இருக்கும். எந்த ஆராய்ச்சி வடிவமைப்பு எல்லாமே அதில் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு இருக்கும். இப்போ வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நம்ம சர்வே மெத்தட் தான் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன, ஒரு கொஷின் பேப்பர்லாம் தயார், கொஷின்லாம் தயார் பண்ணி அதை 1500 கொடுத்து அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் கணக்கீடுகள்லாம் செய்து அப்படி கண்டுபிடிக்கிற அந்த கணக்கீட்டு முறை, அதை தான் வந்து எண் சார்ந்த ஆராய்ச்சின்னு சொல்கிறோம், இல்லை தரவு சார்ந்த ஆராய்ச்சி. ஆனால் இன்னொன்று வந்து என்ன, தரம் சார்ந்த ஆராய்ச்சி, அதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், எண் சார்ந்த ஆராய்ச்சி, அதான் அளவு சார்ந்த ஆராய்ச்சி, அதைத்தான் சொல்கிறோம். அதனால் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம திட்டப்படுகிறது எந்த வடிவமைப்பு என்பதையெல்லாம் கண்டுகொள்கிறோம். அப்புறம் நெறிமுறை கர்த்தாய்வு, எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நெறிமுறை கர்த்தாய்வு, சாத்தியமான நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் எவ்வாறு நிர்வகிக்கப்படும் என்பதையெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து கொள்ளுது. கால வரிசை என்பது அப்டிராக்டில் இருக்கணும். ஆராய்ச்சி செயல்பாடுகளுக்கான அட்டவணையை, கால அட்டவணையை வழங்குவது, 3 மாதத்தில் இது செய்வேன், அடுத்த 6 மாதம் சர்வே எடுத்து முடிச்சிடுவேன், அடுத்த 3 மாதம் எல்லாத்தையும் தொகுத்து நான் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் சில அந்த ஆராய்ச்சி முடிகிற வரைக்கும் 4 ஆண்டுகள் என்றால் 4 ஆண்டுகளுக்கான அந்த கால அட்டவணையை கொடுப்பது. அடுத்து பட்ஜெட் ரொம்ப முக்கியம், ஆராய்ச்சியின் தொடர்புடைய செலவுகளை, ஏன்னா அது வந்து அளவுக்கு மீறி செலவு செஞ்சும் ஒரு ஆராய்ச்சி செய்ய முடியாது, நமக்கு இருக்கக்கூடிய அந்த செலவினங்களை வைத்து தான் ஒரு பட்ஜெட் செய்யணும். இப்போ உதாரணமாக ஒரு அரசு வந்து சில ஆராய்ச்சிகளை செய்ய சொல்லி சொல்லுது, இந்த ப்ராஜெக்ட் சொல்கிறோமே அதுக்கு நல்ல திட்ட மதிப்பீடு இருக்கும், இந்த திட்டம் இந்த மதிப்பீட்டுக்குள்ளே நீங்கள் இத்தனை ஆண்டுக்குள்ளே செய்து முடிக்கணும்னு தான் அதை சொல்லி கொடுப்பாங்க ப்ராஜெக்ட்லாம், அதான் பட்ஜெட்னு சொல்கிறது. அப்புறம் பிரபஞ்சம் மற்றும் மாதிரி, பிரபஞ்சங்கிறது தப்பு இங்கே, யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த ஆராய்ச்சியில் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் உள்ளடக்கி, அதாவது நம்ம கொஞ்சம் பேருக்கு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் கூட அதனுடைய முடிவுகளை வந்து எல்லாருக்கும், அதாவது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதை வந்து பிரதிபலிக்க முடியும், அதை தான் பிரபஞ்சம் சொல்லுவோம், பாப்புலேஷன் சொல்லுவோம். பிரபஞ்சம் சொல்கிறதில்ல, அது வந்து இந்த அனைத்து கணம்ன்ற செட்டில் சொல்கிறோம்ல கணத்தில், அது மாதிரி இருக்கக்கூடிய அதுதான் பாப்புலேஷன், எல்லாரையும் உள்ளடக்கி. அதாவது நம்ம வந்து சில கூறுகளை எடுத்து தான் ஆராய்ச்சி பண்ணுறோம், அந்த கூறுகளுடைய ஒட்டு மொத்தம் தான் அந்த பாப்புலேஷன் அல்லது யூனிவர்ஸ் என்று சொல்லாது. மாதிரி அப்படிங்கிறது கூறு, அதாவது ஆராய்ச்சி கூறு, அது கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம இப்போ பிஎட் கல்லூரி மாணவர்களை பற்றி சில பண்புகளை சில மதிப்பீடுகளை வந்து நாம் வந்து ஆராய்ச்சி செய்கிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களிடம் சென்று நம்ம கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க முடியாது, இங்கேயும் அங்கேயும் நம்ம வந்து சாம்பிள், அதைத்தான் சாம்பிள்னு சொல்லுவோம், கூரடுப்பு, மாதிரி கூரடுப்புன்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் தொகை அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்ம மக்கள் தொகை இல்லை, இது எந்த ஆராய்ச்சி செய்கிறோமோ அந்த ஆராய்ச்சியுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை, அந்த ஆராய்ச்சி பொருள் ஆற்றலுடைய ஒட்டுமொத்த தொகுதியை தான் அது குறிக்குது. ஸோ ஒரு ஆராய்ச்சியில் ஆர்வமுள்ள தனிநபர்கள் நிகழ்வுகளுடைய முழுக்குழு, அதுதான் தமிழில் சொல்கிறோம். அப்புறம் மாதிரி என்பது உண்மையான ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் துணைக்குழு, அதாவது அந்த மக்கள் தொகை பிஎட் கல்லூரி மாணவர்கள்னு சொன்னால் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை மட்டும் துணைக்குழுவாக வச்சு செய்கிறோம், அதை தான் மாதிரின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நல்ல மாதிரியுடைய சிறப்பு என்னென்னா பிரதிநிதித்துவம், அதாவது கொஞ்சம் பேரத்துக்கு ரிசர்ச் பண்ணாலும் அது எல்லாருக்கும் அந்த முடிவுகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், உலகளாவிய முறையில் யூனிவர்சல் முறை அப்படின்னு சொல்லுவோம், அதை பிரதிநிதித்துவம் படுத்துறது, அதாவது இவங்களுக்கு இருக்கிற முடிவு தான் இந்த 20 கல்லூரி இருக்கக்கூடிய 1200 மாணவர்களுக்கான இந்த முடிவுகள் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்கிறது. போதுமான அளவாக இருக்கணும், பக்கச்சார்பற்றதாக இருக்கணும், அது வந்து ஒரு பக்கம், அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இங்கே வரக்கூடாது,
அதனால் ரொம்ப அப்ஜெக்டிவாக இருக்கணும். அதனால் மற்ற முடிந்தால் தோராயமாகவே தேர்ந்தெடுக்கப்படும், முடிந்த வரைக்கும் அதாவது முழுமையான ரொம்ப கரெக்டாக 10% கரெக்டாக எந்த ரிசர்ச்சும் இருக்காது, தோராயமாக. அதனால தான் அந்த 1% சிக்னிஃபிகன்ஸ், 5% சிக்னிஃபிகன்ஸ்லாம் இந்த ஆராய்ச்சியில் சில கணக்கீடுகள்லாம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஓரளவுக்கு ஓரளவுக்குள்ள பெரும்பாலான அளவு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ மாதிரியுடைய நுட்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிகழ்தகவு மாதிரி, ஏன்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் சொல்கிறது, இந்த சாம்பிளிங்லேயே சில வகைகள் இருக்குது. நிகழ்தகவு மாதிரினா பெரும்பாலும் இந்த கணக்கீடு உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்கல் கணக்கீடு, இந்த புள்ளி விவர கணக்குகள் உள்ளடக்கியது. அதாவது இந்த மக்கள் தொகைனா இந்த பெரும் தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தேர்ந்தெடுப்பதற்கான அறியப்பட்ட வாய்ப்பு அதில் இருக்கிறது. எளிய சீரற்ற மாதிரின்ட்டு ஒரு வகை இருக்குது, அடுக்கு மாதிரி இருக்குது, கிளஸ்டர் மாதிரி அப்படின் இருக்கு, முறையான மாதிரி சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின் இருக்கு. இதுனா சிம்பிள்னா ரேண்டம் சாம்பிளிங், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின் இருக்கு. அடுக்கு மாதிரினா ஸ்டாட்டிஃபைடு யூனோ மாதிரினும், தட் இஸ் சாம்பிளிங், ஸ்டாட்டிஃபைடு சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்லாம் ஏறத்தால் இந்த கணக்கீடு நம்ம நிகழ்தகவெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா சின்ன வகுப்பில், அதிலெல்லாம் கணக்கீடு இருக்குது இல்லையா, அது மாதிரியாக கணக்கெடுத்து இதெல்லாம் செய்கிறது. இந்த மாதிரிகளை வந்து நம்ம உருவாக்கணும். நிகழ்தகவு அல்லாத மாதிரின்னு சில விஷயம் இருக்குது. அதாவது அனைத்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இது இல்லை. இப்போ உதாரணமாக கவிஞர்களை பற்றி மிகச்சிறந்த முற்போக்கு கவிஞர்கள் எங்கே இருக்கிறாங்க தேடி பிடிக்கணும், அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண ஆசைப்படுறான்னு வைங்க, அது வந்து தர ஆராய்ச்சியில் வரும், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்துடும், அங்கே வந்து என்ன ஆராய்ச்சி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு இப்போ இந்த சர்வே ஆராய்ச்சியில் செய்வது மாதிரி நிறைய மக்கள் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான். பெருங்கவிஞர்கள் என்ன ஊர் முழுக்கவாக இருப்பாங்க, அங்கேருந்து இருக்கிறவங்கள போய் நம்ம போய் பார்க்கணும், அந்த ஆராய்ச்சியில் போய் பார்க்கணும். அதைத்தான் நிகழ்தகவு அல்லாத மாதிரி. ஆனால் அனைத்து உறுப்பினர்களும் இந்த தேர்ந்தெடுப்பான வாய்ப்புகள் இல்லை. இவரே சில பேர் தேர்ந்தெடுப்பார். வசதியான மாதிரி, தீர்ப்பு மாதிரி, ஒதுக்கீடு மாதிரி, பணிப்பந்து மாதிரிலாம் இதில் அமையும். கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் ஏன்னா இந்த மாதிரி ஒதுக்கீடு மாதிரி அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இதில் பணிப்பந்து ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படிங்கிற விஷயமா இதில் வரும். ஆராய்ச்சி கருவிகள் செல்லுபடியாகும் தன்மை, ஒரு கருவி எந்த அளவிற்கு அளவிட வேண்டும் என்பதை சொல்லுவது தான் இந்த செல்லுபடியாக வேலிடிட்டின்னு சொல்கிறது. ஒரு கருவி எந்த அளவிற்கு எதை அளவிடணுமோ அதை அளவிடுறது, தவறாக தமிழ் இருக்கிறது. ஒரு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கருவியானது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது வந்து வேலிடிட்டின்னா அது இதை வேலிடிட்டின்னு சொல்கிறோம். அந்த கருவியானது ஒரு கொஷின் இருக்கிறது ஒரு கருவின்னு வச்சுக்குவோம், அது வந்து எதை அளவிடணுமோ அதை அளவிடக்கூடிய அந்த கேள்வியில் தான் அங்கே இருக்கணும். அதை தான் செல்லுபடியாக தன்மைன்னு சொல்கிறோம். அப்புறம் நம்பகத்தன்மை என்பது ஒரு கருத்தை அளவிடுவதில் ஒரு கருவியின் நிலைத்தன்மை, அதாவது இது வந்து ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. அதாவது அதே சூழலில் அதே தலைப்பில் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறாரு, சில முடிவுகள் இருக்குது, அதே விஷயத்தை இன்னொருவர் செய்கிறான்னு வச்சுக்குவோம், அதே இடத்துல அதே ஆட்களை வச்சு செய்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் அதிகமாக வரக்கூடாது, ஏறத்தாலும் ஒரே மாதிரியான முடிவுகள் தான் வரணும். அதைத்தான் ஒரு கருத்தை அளவிடுவது ஒரு கருவியின் நிலைத்தன்மை, அதைத்தான் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லும். அடுத்து தரப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம், ஏன்னா தரப்பு ஒரு கருவியை நிர்வகிப்பதற்கு மதிப்பெண் எடுப்பதற்கு ஒரே மாதிரியான நடைமுறைகளை ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஸ்டாண்டர்ட், அதாவது சில விதிகளை கொண்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, தரப்படுத்துதல், ஒரு கருவியை நிர்வகிப்பதற்கு மதிப்பீடு செய்வதற்கு ஒரே மாதிரியான நடைமுறைகளை உறுதி செய்வதுதான் தரப்படுத்துதல், ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படி. கருவிகளோட வகைகள்னால் மதிப்பீட்டு அளவுகள்ன்ற ஒரு விஷயம், ஒரு மாறி எந்த அளவிற்கு உள்ளது என்பதை மதிப்பீட்டு அளவுகள், அணுகுமுறை அளவுகள், தனிப்பட்ட அணுகுமுறை கருத்துக்களை மதிப்பீடு செய்வது, அப்புறம் கேள்வித்தாள் அணுகுமுறை, தகவலை சேகரிக்க பயன்படுத்தப்படும் எழுதப்பட்ட கேள்விகளுடைய தொகுப்பு. மதிப்பீட்டு அளவுன்ற ரேட்டிங் ஸ்கேல்னு சொல்கிறோம்ல, அதாவது ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, 1 to 7 வரைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப நன்றாக இருந்ததா, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அந்த 1 to 7 வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம், 2 போட்டால் ரொம்ப குறைவு, 5 போட்டிங்கன்னா பரவாயில்ல, 6 போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் அந்த மதிப்பீட்டு அளவுகள், ஒரு மாதிரி எந்த அளவிற்கு உள்ளது என்பதை அளவிடுவது. அணுகுமுறை அணுகுங்கிறது தனிப்பட்ட அணுகுமுறையில் அது கருத்துக்களை மதிப்பீடு செய்வது.
கேள்வித்தாள் அணுகுமுறைக்கு தகவல்களை சேகரித்து பயன்படுத்தப்படும் எழுதப்பட்ட கேள்விகளை தொகுப்பு. திறன் தேர்வு இருக்குது, கற்கும் அல்லது செயல்படும் திறனை மதிப்பிடுகின்ற இது என்ன ஆப்டிடியூடு டெஸ்ட்னு சொல்கிறோமே திறன் தேர்வு. அப்புறம் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், சாதனை தேர்வு, ஒரு பாடத்தில் அறிவு அல்லது திறமையை அறிவிடுவது. அடுத்து சரக்கு இல்லை, இது வந்து இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. இன்வென்ட்ரி அப்படியே மொழிபெயர்த்தா சரக்கு அப்படி இல்லை. அதாவது எஸ் நோ சில பண்புகளை சொல்லி இது இருக்கா இல்லை சரிபார்ப்பு பட்டியல், அதுதான் பொருட்களின் பட்டியல் சரிபார்ப்பு பட்டியல், அது சரக்கு பட்டியல் அல்ல, அது வந்து சரிபார்ப்பு பட்டியல், அது இன்வென்டரின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறது. இந்த ஆராய்ச்சி கருவிகளில் இந்த செல்லுபடியாகும் தன்மை வேலிடிட்டினா என்னன்னா, செல்லுபடியாகும் தன்மை என்பது ஒரு ஆய்வு கருவி எந்த அளவிற்கு அளவிட வேண்டும் என்பதை குறிக்கிறது. எந்த இதை அளவிட வேண்டுமோ அதை அளவிடுகிறதா என்பதை பார்ப்பது தான் பார்க்கணும். அப்படி அளவிடணும், எதை அளவிடணுமோ அதை அளவிடணும். அப்படி அப்படி முழுமையாக அது இருந்துச்சுன்னா அது வேலிடிட்டி, வேலிட் யூனோ இன்ஸ்ட்ருமெண்ட், வேலிட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கேள்வித்தாள் வந்து செல்வடியாகும் கேள்வித்தாள், அதுதான் இங்கே சொல்லணும். செல்வடியாகும் வகைகள், அது சில வகைகள் இருக்குது. உள்ளடக்க செல்வடியாகும் தன்மை, கருத்தின் முழு வரம்பையும் கருவி உள்ளடக்கியதை உள்ளடக்கியதை இது உறுதி செய்கிறது. கருத்தினுடைய முழு வரம்பு, அதாவது ஒரு கருத்து இருக்குது, அதுக்கு சில கேள்விகள் கேட்குறீங்க, அந்த கருத்தை பற்றிய முழுமையான ஒரு அனுபவத்தை அந்த கேள்விகள் தரனால தான் அதோட அர்த்தம். அதுக்காக உள்ளடக்க செல்லுபடியாகும் தன்மை, இன்டர்னல் வேலிடிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. எந்த கருத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணுமோ அந்த கருத்தினுடைய எல்லா அம்சங்களும் அதில் அந்த கேள்வித்தாளில் வந்துடும், அதுதான் உள்ளடக்க செல்லுபடின்னு சொல்கிறோம். அடுத்து கட்டமைப்பின் செல்லுபடின்னு ஒன்று இருக்குது. கருவி உண்மையில் தத்துவார்த்த கட்டமைப்பை அளவிடுகிறது, கான்டென்ட் வேலிடிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தத்துவார்த்த விஷயங்கள் இருக்குது, வெறுமனே நம்ம ரிசர்ச் பண்ண முடியாது. நம்ம சில மதிப்பீடுகள்னால் அந்த மதிப்பீடுகளுடைய அர்த்தம் என்ன, இப்போ உதாரணமாக தனிப்பட்ட மதிப்புகள் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட மதிப்புனா என்ன, அது தத்துவார்த்த கட்டமைப்பு. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த கட்டமைப்பினுடைய அந்த கருவியானது இந்த தத்துவார்த்த கட்டமைப்பை அளவிடுதா அப்படிங்கிறத பார்க்கணும், அதுதான் கான்டென்ட் வேலிடிட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அளவுகோல் செல்லுபடியாகும் தன்மை, அளவுனால் கருவிகளை கருவியை மற்ற நடவடிக்கைகளை விளைவுகளை ஒப்பிடுகிறது. அளவுகள்னால் கிரைட்டீரியன் வேலிடிட்டின்னு சொல்லுவது, கிரைட்டீரியன் பேஸ், அதாவது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கருவியை உண்மையிலே நல்ல கருவியான்னு பார்க்கறது, மற்ற கருவிகளோடு மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இதே கொஷின் வச்சுக்கோங்க, இந்த கொஷினை ஒட்டி நம்ம வந்து இப்போ உதாரணமாக ஆசிரியர் திறன் பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதை வேற ஒருத்தர் ஆசிரியர் திறன் பற்றி ஏதோ செய்திருப்பான்னு வைங்க, இதுதான் அளவுகள். அந்த அவர் செய்திருக்கிறது நம்ம செய்திருக்கோம், ஒப்பிட்டு பார்த்து நம்மது ரொம்ப மோசமாக இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இதைத்தான் வந்து அளவுகள் செல்லுபடி. இது வந்து இதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து இது இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது வந்து செல்லுபடியாகும். ஏன்னா மற்ற அளவுகளை, அதாவது அளவுகள் என்பது இப்போ கொஷினாக இருந்தால் இன்னொரு கொஷினோட ஒப்பிடுவது, அதைத்தான் சொல்கிறோம். கருவியை மற்ற நடவடிக்கை அல்லது விளைவுகளுடன் ஒப்பிடுவது தான் அளவுகள் செல்லுபடி. கல்வி தாக்கங்கள் என்று சொல்வது மாணவர்களுடைய அறிவு திறன்கள் மனப்பான்மைகள் மற்றும் திறன்களை துல்லியமாக மதிப்பிடுவதற்கு கல்வியில் செல்வடியாகும் தன்மையை உறுதி செய்கிறது. நம்பகத்தன்மைனா என்ன, நம்பகத்தன்மை என்பது காலப்போக்கில் ஆராய்ச்சி கருவியிலிருந்து பெறப்பட்ட முடிவுகளை நிலைத்தன்மை மற்றும் நிலை, அதான் நிலைத்தன்மையை குறிக்கிறது. நம்பகத்தன்மையுடைய வகைகள் வந்து சோதனை மீண்டும் சோதனை, ஒரே சோதனையை விட்டு விட்டு செய்கிறது மொத, ஏன்னா அப்படி காலப்போக்கில் சோதனை மதிப்பெண்களுடைய நிலைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறது. டெஸ்ட்டு ரீடெஸ்ட், ஒரு தடவை டெஸ்ட் வைக்கிறோம், அப்புறம் ஒரு மாதம் கழித்து இன்னொரு டெஸ்ட் வைக்கிறோம், அதே டெஸ்ட்டை வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது டெஸ்ட்டு ரீடெஸ்ட் ஏறத்தான். இப்போ வைக்கக்கூடிய அதே முடிவுகள் தான் அப்போவும் வரணும், அதுதான் டெஸ்ட் ரீடெஸ்ட் மெத்தட்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இன்டர்நேட்டர் நம்பகத்தன்மை என்று இருக்கிறது. வெவ்வேறு மதிப்பீட்டாளர்கள் முழுவதும் மதிப்பிடுவதனுடைய நிலைத்தன்மை, அது இன்டர்நேட்டர் நம்பகத்தன்மை. உள்நிலைத்தன்மை இருக்குது, அதாவது ஒரு கேள்வித்தாளுக்குள்ள எல்லா கேள்விகளும் அந்த ஆராய்ச்சி பொருளை ஒட்டி தான் இருக்கணும், அதுதான் நிலைத்தன்மை, அதுதான் உள் நிலைத்தன்மைன்னு சொல்லணும். இப்போ இது ஒரு சோதனை, சோதனை கருவி ஒரு கொஷின், அந்த கொஷினாக இருக்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் வந்து ஆசிரியர் திறனா ஆசிரியர் திறனை ஒட்டி தான் அது எல்லா கேள்விகளும் அமையணும். அதை விட்டுட்டு ஆசிரியர் திறனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது ஒரு இதை ஒரு இதை கொண்டு வந்தீங்கன்னா அது உள் நிலைத்தன்மை வந்து பாதிக்கும். அதுதான் உள் நிலைத்தன்மை, சோதனைக்குள்ள பொருட்களுடைய நிலைத்தன்மை தான், இதைத்தான் உள் நிலைத்தன்மைன்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு நிலைத்தன்மை இருக்கணும் கேள்விகளுக்குள்ளே. அது கல்வி தாக்கங்கள் என்று சொல்லும்போது நம்பகமான கருவிகள் சீரான மற்றும் நம்பகமான முடிவுகளை உறுதி செய்கிறது.
இது மாணவர் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் பயன்படுகிறது. ஒரு கருவியுடைய தரப்படுத்துதல் அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. தரப்படுத்துதல் என்பது ஒரு கருவியை நிர்வகிப்பதற்கும் மதிப்பீடுகள் எடுப்பதற்கும் விதிமுறைகள் மற்றும் சீரான நடைமுறைகளை நிறுவதை உள்ளடக்குகிறது. செயல்முறை பல்வேறு அமைப்புகளில் பைலட் சோதனைன்னு உள்ளது. அதாவது ஒரு 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 இப்போ உதாரணமாக நீங்கள் கேள்வித்தாளில் எடுத்துட்டோம், பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்யப்படும். முதல்ல இந்த கேள்வித்தாள் வந்து இந்த வேலிடிட்டி இருக்கிறா, ரிலையபிலிட்டி இருக்கா, செல்லுபடியாகும் தன்மை இருக்கிறதா, நம்பகத்தன்மை இருக்கிறான்னு பார்க்குறதுலேயே 1000 பேருக்கு கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு 30 பேருக்கு முதல்ல ஒரு கிளாஸில் கொடுத்து பார்க்குறது. அதில் வந்து வரக்கூடிய அந்த முடிவுகளை வச்சு சில கேள்விகளை வந்து நம்ம நீக்கிறது அல்லது சேர்க்கறது, அதை இன்னும் அதிகமாக செல்லுபடியாகக்கூடியது, நம்பகத்தன்மையாகக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த பைலட் ஸ்டடின்னு சொல்கிறது. பைலட் சொன்ன விதிமுறை மற்றும் சீரான பயன்பாட்டை உறுதி செய்வதெல்லாம் இதில் அடங்கும். கல்வி தாக்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற தரப்படுத்தப்பட்ட கருவிகள் வரையறுக்கப்பட்ட விதிமுறைக்கு எதிராக தனிப்பட்ட செயல்திறனை ஒப்பிடுவதற்கு ஒரு அளவுகோலை வழங்குகின்றன. மேலும் முன்னேற்றம் தேவைப்படும் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் ஒரு வழிபடுத்துகிறாங்க. அது தேவையில்லை. இந்த தரப்பட்ட கருவிகள் வந்து சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுகளை வழங்குகின்றன. அது ஆராய்ச்சியின் வளத்திற்கு ரொம்ப முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். கருவிகளுடைய வகைகள்னு சொல்லும்போது ஏற்கனவே பார்த்தா மதிப்பீட்டு அளவுகள், ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். முன் வரையறுக்கப்பட்ட அளவில் ஒரு பொருளை மதிப்பிட பயனர்களை அனுமதிக்கும் கருவி. நான் சொன்ன மாதிரி ஒரு கோட்டில் 1 to 5 இருக்குன்னு வைங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பாடம் பிடிக்கிறதா இல்லையா, எந்த அளவுக்கு பிடிக்கிறதுன்னா 3 போடுங்க இல்லை 4 போடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் மதிப்பீட்டு அளவுகள். இதில் அணுகுமுறைகள் பயன்கள் என்னென்னா அணுகுமுறைகள், கருத்துக்கள், நடத்தைகளை மதிப்பிடுவதற்கு இந்த ரேட்டிங் ஸ்கேலை பயன்படுத்துகிறோம். பொதுவாக ஆசிரியருடைய செயல்திறன், மாணவருடைய மனப்பான்மை, வகுப்பறை சூழல் ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கு இந்த ரேட்டிங் ஸ்கேலை பயன்படுத்துகிறோம். அடுத்து அணுகுமுறை அளவுகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது கருத்தை நோக்கி தனிநபர்களுடைய அணுகுமுறைகளை அளவிடுவது தான் இந்த இது. இந்த லிக்கர்ட் அளவுகள், தர்ஸ்டோன் அளவுகள் ரெண்டு இருக்குது. லிக்கர்ட் லிக்கர்ட் லைக்கர்ட் லைக்கர்ட் அண்ட் லிக்கர்ட் லிக்கர்ட் ரேட்டிங் ஸ்கேல் அல்லது லைக்கர்ட் ரேட்டிங் ஸ்கேல் தர்ஸ்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான விஷயத்தை அடிக்கடி சொல்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னென்னா பாடங்கள், கற்பித்தல் முறைகள் மற்றும் கொள்கைகள் குறித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியருடைய அணுகுமுறைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த முறையை லைக்கர்ட் அளவுகள், தர்ஸ்டன் அளவுகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து கேள்வித்தாள் ஒன்று, ஏற்கனவே நான் சொல்லியது போல கேள்வித்தாள் அணுகுமுறை. அதாவது பயனர்களிடம் தரவை சேகரிக்க பயன்படுத்தப்படும் எழுதப்பட்ட கேள்விகளே தொகுப்பு. இதில் ரெண்டு வகையான கேள்வி இருக்குது. திறந்த முடிவு, க்ளோஸ்டு கொஷினர், ஓப்பன் என்டர்ட் கொஷினர், க்ளோஸ்டு என்டர்டு கொஷினர், ரெண்டு வகை. திறந்த முடிவு அப்படின்னு சொன்னால் மூடிய முடிவுனா எஸ்ஆர் நோ மட்டும் சொல்கிறது. திறந்த முடிவுனா ஒய்ஆர் யூ கம்மிங் லேட் நம்ம கேட்டோம்னா அவன் நிறையா சொல்லுவான் பையன். அது திறந்த முடிவுக்கான ஒரு கேள்வி. அது ரெண்டு வகையான கேள்விகள் இருக்கிறது. கல்வி தாக்கங்கள் சொல்லும்பொழுது மாணவர்களுடைய பின்னணிகள், அனுபவங்கள் மற்றும் கருத்துக்கள் பற்றிய பெரிய அளவிலான தரவுகளை சேகரிப்பதில் இவை திறமையாக இருக்கின்றன. திறன் தேர்வு இருக்குது. திறன் தேர்வுங்கிறது ஆப்டிடியூட் டெஸ்ட், ஒரு குறிப்பிட்ட செயலை வெற்றி பெற தனிநபருடைய திறனை அளவிடுகிறது. அறிவாற்றல், சைக்கோமோட்டா, கல்வி தாக்கங்கள், ஏன்னா அறிவாற்றல் சைக்கோமோட்டாலாம் இதில் வருது. உடல் இயக்கத்திறன், இன்டெலிஜென்ஸ்னா ஐக்யூ, இதெல்லாம் இதில் வரக்கூடிய விஷயம். கல்வி தாக்கங்கள் என்னென்னு சொன்னால் மாணவர்களுடைய பலம் மற்றும் சாத்தியமான வாழ்க்கை பாதைகளை கண்டறிய இது உதவுகிறது. அடுத்து சாதனை சோதனைன்னு ஒன்று, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை தான் சாதனை சோதனைன்றோம். ஒரு நபர் பெற்ற அறிவு அல்லது திறமையை அளவிடுகிறது. இதுக்கு தரப்பட்ட சோதனைகள், ஆசிரியர் உருவாக்கிய சோதனைகள் ரெண்டு இருக்கு. ஆசிரியர் உருவாக்கிய சோதனைகள் ரொம்ப கொஞ்சம் தண்டவம். ஆசிரியர் உருவாக்கிய சோதனை வந்து தரப்படுத்த சோதனையே இருக்காது. ஏன்னா ஆசிரியருடைய விருப்பப்படி சில கேள்விகளை சேர்த்துக்கொள்வார். தரப்படுத்த சோதனைனா எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக புறவை தன்மை வாய்ந்த கேள்விகளாக அது இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்டில் இப்போ இதே எடுத்துக்கிடுவோம், நெட் எக்ஸாமில் கேள்வித்தாள் இருக்கணும்னா அது தரப்படுத்தப்பட்ட சோதனை. அவ்வளோ எளிதாக வந்து யாரோ ஒரு ஆசிரியர் செய்ததாக இருக்காது, பல ஆசிரியர்கள் செய்திருப்பாங்க. யாருக்கும் என்ன செஞ்சோம்னா அவர்களுக்கே தெரியாது. இது வந்து அங்கே உள்ள நிர்வாகிகள் மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க. அதாவது அந்த கடினத்தன்மை, எளிமைத்தன்மை இதையெல்லாம் பார்த்து அதை தரப்படுத்த சோதனையாக அதை மாற்றுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கல்வி தாக்கங்களின் போது மாணவர்களுடைய கற்றல், முன்னேற்றம் மற்றும் பயிற்றுவிக்கும் முறையுடைய செயல்திறனை மதிப்பிடுவதற்கு பயன்படும். அடுத்து இன்வென்ட்ரி அப்படிங்கிறது எஸ்ஆர்னோ பண்புகள் அல்லது நடத்தைகளை அளவிடும் ஒரு வகை கேள்வித்தாள் தான் இன்வென்ட்ரி சொல்லக்கூடிய அந்த பட்டியல் முறை கருவி. ஆளுமை
ஏன்னா பட்டியல் அது அந்த வட்டி சரக்குகள் சரக்குங்கிற வார்த்தைங்க வரக்கூடாது. இது வந்து ஆளுமை பற்றிய கருத்துக்களை புரிந்து கொள்வது. கல்வி தக்கம்னா மாணவருடைய ஆளுமை பண்புகள், ஆர்வங்கள் மற்றும் கற்றல் பாணிகளை புரிந்து கொள்வதற்கு இந்த இன்வென்ட்ரி பயன்படுகிறது. ஆராய்ச்சியின் நுட்பங்கள் என்று பார்க்கும் பொழுது உற்றுநோக்கல், கவனிக்கத்தக்க நடத்தைகளது நிகழ்வுகளுடைய முறையான பதிவு தான் உற்றுநோக்கல். இதனுடைய வகைகள் என்று போது பங்கேற்பாளர் கவனிப்பு, பங்கேற்பாளர் அல்லாத கவனிப்பு என்று ரெண்டு வகைப்படும். கல்வி தாக்கம்னா வகுப்பறை இயக்கவியல், மாணவர் தொடர்பு மற்றும் அறிவுறுத்தல் செயல்திறன் பற்றிய நுண்ணறிவுகளை இது வழங்குகிறது. நேர்காணல் முறை இருக்குது. நேரடி கேள்வி மூலம் தரவு சேர்க்கும்போது நேர்காணல் முறை, கட்டமைக்கப்பட்ட, அரை கட்டமைக்கப்பட்ட, கட்டமைக்கப்படாத வடிவங்கள் இது. சில ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், சில சமயத்தில் பாதி மட்டும் கட்டமைக்கப்பட்டிருக்கும், கட்டமைக்கப்படாத ரொம்ப ஃப்ரீயாக கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அதுவும் வந்து இந்த நேர்காணல் முறையில் இருக்கக்கூடிய வடிவங்கள். கல்வி தாக்கம் சொல்லும் பொழுது மாணவருடைய அனுபவங்கள், மனப்பான்மைகள் மற்றும் தேவைகளை பற்றி ஆழமான புரிதலை இது அனுமதிக்கிறது. அளவு தரவுகளை நிறைவு செய்யும் தரமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது. அடுத்து திட்ட நுட்பங்கள் இருக்குது, அப்படி சொல்ல முடியாது. இதை வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் சொல்லுவோம். இது வந்து உளவியல் சார்ந்த ஒரு வார்த்தை. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்னால் சில ரகசிய எண்ணங்கள், உணவுகள் அல்லது வந்து வெளியில் அவருக்கே தெரியாத கூட சில பிரச்சனைகள் கூட இருக்குன்னு வைங்க, அதை அந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் வழியாக அதை வெளிக்கொணர்வது தான் இந்த கருவியின் நோக்கம். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ்னு சொல்கிறது அதை ரோச்சாஸ், அதுதான் எண்ணங்கள், உணர்வுகள், உந்துதல்களை வெளிக்கொணர பயன்படும் மறைமுக முறைகள் தான் இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். திட்ட நுட்பங்கள் என்று சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. இது உளவியல் ரீதியான ஒரு வார்த்தை. ரோச்சாச்சி இம்ப்ளாட் டெஸ்ட், தெமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் இதில் இருக்கிறது. கல்வி தாக்கல் மாணவருடைய ஆழ்ந்த மனப்பான்மை மற்றும் உணர்ச்சிகளை ஆராய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஆலோசனை மற்றும் உளவியல் ஆதரவு சேவைகளை தெரிவிக்கும். பின்வரவற்றில் எது சிறந்த ஆராய்ச்சியில் ஒரு மாறியை வரையறுக்கிறது, அதாவது ஒரு வேரியபிளை வரையறுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்க்க, ஒரு மாறி என்பது அதாவது பீன்னு சொல்கிறோம், அது என்ன ரைட்டான அர்த்தம், மாறுபடக்கூடிய அளவிடக்கூடிய பண்பு தான் ஒரு மாறி. மாறினாலே மாறிக்கொண்டே இருப்பார், மாறக்கூடியது, இப்படியும் மாறும் அப்படியும் மாறும், மாறாத ஒரு நிலையான பண்பு என்பது மாறி அல்ல. அந்த மாறியினுடைய அர்த்தத்தை தான் இந்த கேள்வியில் கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு மாறி என்பது ஒரு ஆய்வில் உள்ள பாடங்களுக்கிடையே, அதாவது அந்த சாம்பிள்ஸ்கிடையே மாறுபடும் அல்லது வெவ்வேறு மதிப்புகளை பெறக்கூடிய ஒரு பண்பு அல்லது பண்புக்கூறு. அடுத்து ஒரு சுயாதீன மாறி என்றால் என்ன, இண்டிபெண்ட் வேரியபிள்னா என்ன? இண்டிபெண்ட் மாறிங்கிறது ஆய்வாளரால் கையாளப்படும் மாறி. ஆய்வாளர் வந்து நோக்கத்துக்கேற்ப அதை மாற்றுவார், அதை வந்து மேனிப்புலேஷன் ஆஃப் வேரியபிள்னு சொல்லுவாங்க. த ரிசர்ச்சர் மேனிப்புலேட்ஸ் த வேரியபிள், ஆய்வாளர் கையாளப்படும் மாதிரி தான் சுயாதீன மாதிரி, இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து பின்வருவற்றில் எது சார்பு மாறி என்று உதாரணம் அப்படின்றது. நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை வகை, சிகிச்சைக்கு பிறகு நோயாளிகள் குணமடையும் நேரம், ஆய்வில் பங்கேற்பவருடைய எண்ணிக்கை, பங்கேற்பவருடைய வயது. சார்பு மாறி என்பது சுயாதீன மாறியுடைய விளைவை காண அளவிடப்படும் விளைவாகும். இந்த விஷயத்தில் நோயாளிகளுடைய மீட்பு நேரம், அந்த நேரம் தான் வந்து இவங்களை அதாவது அவங்களுக்கு நல்ல மருந்து கொடுத்துருக்காங்க ஒரு குரூப்புக்கு, இவங்களுக்கு மருந்தே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த நோயாளிகளுடைய மீட்பு நேரம் தான் வந்து சார்பு மாதிரியே பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வழியில் கெட்ட வழியில் இல்லைன்னா எந்த விதமான மாற்றம் இல்லை மருந்தனால அப்படின்னா சார்பு மாதிரி தப்பிச்சுன்னு சொல்லலாம். இப்போ சுயாதீன அதாவது இண்டிபெண்ட் மாதிரியினால எந்த விளைவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு கருத்து. என்ன கேள்வினா எது சார்பு மாதிரின்னு உதாரணம்னா அதுதான், அதாவது அந்த முடிவில் என்ன நடக்குது, என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறது. புறம்பான மாறினா என்ன, எக்ஸ்டானியஸ் வேரியபிள்னா என்ன, ஆராய்ச்சியாளர் கட்டுப்படுத்தப்படும் ஒரு மாதிரி, ஆராய்ச்சியாளர் கட்டுப்படுத்த முடியாது, எக்ஸ்டானியஸ் வேரியங்கிறது சாதாரண முறையில் அதுவாக நிகழும், முடிவை பாதிக்கும், ஆனால் படிப்பில் ஆர்வம் காட்டாத ஒரு மாதிரினா, ஆராய்ச்சியாளர் ஆர்வம் காட்டாத ஒரு மாதிரி ஆனால் முடிவை பாதிக்கும், உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி அப்படி வந்துடும், ஏதாவது மாணவர்களுடைய ஒரு பண்புகளால் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். முக்கிய மாறி ஆய்வு செய்யப்படுகிறது, இதெல்லாம் இருக்குது, பல மாதிரி இருக்குது. எது ரைட்டான ஆன்சர்னா வெளிப்புற மாறிகள் ஒரு ஆய்வில் முதன்மையான ஆர்வத்தை கொண்டிருக்கவில்லை, ஆனால் முடிவை பாதிக்கலாம், அவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தான் ஆராய்ச்சியினுடைய நோக்கம். இடைப்பட்ட மாறிகள் என்று எவை அறியப்படுகின்றன, மாடரேட்டர் மாறி, இடைப்பட்ட மாறிகள், இன்டர்வீனிங் மாறிகள் அல்லது இன்டர்வீனிங் மாறி வேரியபிள்ஸ் ஆர் மீடியேட்டர் வேரியபிள், சார்பு மாறியை பாதிக்கும் செயல்முறையை விளக்குகிறது. மாறிகளுக்கு இடையே எந்த விளைவும் அல்லது உறவும் இல்லை என்று எந்த கருதுகோள் கூறுகிறது,
பூஜ்ய கருதுகோள், நல் ஹைபோதேசிஸ் சொல்கிறோம்ல, தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அறிவு தாக்க அறிவு அறிவு பெறுவதில் மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கிடையே எந்த விதமான வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் பூஜ்ய கருதுகோள். அது ஆங்கிலத்தில் சொல்றது. மாணவர்களுக்கு இடையிலான உறவின் தன்மை மற்றும் திசையை முன்னறிவிக்கும் ஒரு கருதுகோள் என்ன என்று அழைக்கப்படுகிறது? திசை. அது டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ் சொல்கிறது. ஒரு திசை கருதுகோள், டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ், அதாவது மாணவர்கள் பெண்களை காட்டிலும் அதிக வேகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு திசை, வேகம்ங்கிறது ஒரு திசை. அதனால் ஒரு திசை கருதுகோள் மாறிகளுக்கு இடையிலான உறவில் எதிர்பார்க்கப்படும் திசை குறிப்பிட்டது. ஒரு கருதுகோளை உருவாக்குவதற்கான முதல் படி எது? முக்கியமான முதல்ல சிக்கலை வரையறுத்துல தான் கருதுகோள், கருதுகோள் அப்புறம் தான் வரும். முதல்ல சிக்கல் என்ன என்பது, பிரச்சனை என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும். கருதுகோளை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்டம் ஆராய்ச்சி சிக்கலை தெளிவாக வரையறுப்பது. பின்வருவனவற்றில் எது நல்ல கருதுகோளுடைய பண்பு அல்ல? இது சோதனைக்குரியதாக இருக்கணும். நிச்சயமாக இது இருக்கும் அறிவின் அடிப்படையில் இருக்கணும், ஏற்கனவே உள்ள அறிவினுடைய தொடர்ச்சியாக இருக்கணும், அது இருக்கணும். இது சிக்கலானதாகவும் பரந்ததாகவும் இருக்க வேண்டுமா? இருக்கக்கூடாது. சிக்கலானது இருக்கக்கூடாது, பரந்ததாக இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்டு குவிந்த நிலையில் இருக்கணும், அப்புறம் எளிதாக இருக்கணும், அதுதான் உண்மை. அந்த சீங்கிறது தப்பு. மாறிகளுக்கிடையே எதிர்பார்க்கப்படும் உறவை குறிப்பிட வேணும், அதெல்லாம் உண்மைதான். அப்போ ஒரு நல்ல கருதுகோள் எளிமையாகவும் குறிப்பிட்டதாகவும் இருக்க வேண்டும், சிக்கலானது பரந்ததாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஆராய்ச்சி முன்மொழிவின் முதன்மை நோக்கம் என்ன? ரிசர்ச் அப்டாக்டினுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய இருக்கும் இலக்கியத்தை மதிப்பாய்வு செய்ய, ஆராய்ச்சி முறை வரையறுக்க, ஆராய்ச்சியின் நிதி அல்லது ஒப்புதல் பெற, ஆராய்ச்சி முடிவுகளை முன்வைக்க. ஏற்கனவே ஒரு இதை இப்போ உதாரணமாக இந்த கவர்மெண்ட்லேருந்து தான் ஒரு ப்ராஜெக்ட், ஆராய்ச்சி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது எடுத்துருங்க. அவங்களுக்கு ப்ராஜெக்டை அனுப்பி அவங்கள நம்ப வைக்கணும் முதல்ல, அதுக்கு தான் இந்த இது பயன்படும். ஆராய்ச்சிக்கு நிதி அல்லது ஒப்புதல் பெறுவதற்கு பயன்படக்கூடியது தான் இந்த அப்டாக்ட், ரிசர்ச் அப்டாக்ட் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி முன்மொழிவு. ஏன்னா அதுக்கு முன்னாலே வந்து நான் என்ன திட்டம் போடுறோம், என்ன எப்படி செய்ய போகிறோம், இதுக்கு நிதி நிலை, இதையெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம சொல்லணும். ஆராய்ச்சிக்கு நிதி அல்லது ஒப்புதல் பெறுவதற்கு அதை சொல்லுவது தான் இந்த ரிசர்ச் அப்டாக்ட் என்று சொல்லக்கூடிய முன்மொழிவு. அடுத்து ஒரு ஆராய்ச்சி ஆய்வில் பிரபஞ்சம்னா நான் சொல்கிறது வந்து மொத்த தொகுதி, அதாவது நம்ம ஆராய்ச்சி செய்யப்படுவது அந்த ஆட்களுடைய மொத்த தொகை. பிரபஞ்சம்னா அதுதான், அது என்னன்னா மாதிரிகள் வரையப்பட்ட தனிநபர்கள் உறுப்புடைய முழு குழு, அதான் ரைட். மாதிரிகளால் வரையப்பட்ட தனிநபர்கள் அல்லது உறுப்புடைய முழு குழு அப்படிங்கிறது, அதாவது பிஎட் கல்லூரி மாணவர்கள் எல்லாத்தையும் நம்ம போய் ஆராய்ச்சி செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் ஒரு 1000 மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து எல்லாத்துக்கும் பொதுவான சில உண்மைகளை நம்ம சொல்ல முடியும், அதைத்தான் இங்கே சொல்கிறோம். மாதிரிகள் வரையப்பட்ட தனிநபர்கள் அல்லது உறுப்புடைய முழு குழு. அடுத்து ஒரு நல்ல மாதிரி எப்படி இருக்கணும்? பெரிய மற்றும் சீரற்ற, பிரதிநிதி மற்றும் சீரற்ற, சிறியது மற்றும் பாரபட்சமானது, வசதியான மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட. பீன் சொல்கிறோம், பிரதிநிதி மற்றும் சீரற்ற நல்ல மாதிரி எப்படி இருக்கணும்னா, ஒரு நல்ல மாதிரி மக்கள் தொகை துல்லியமாக பிரதிநிதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கணும், சார்பு நிலையை தவிர்க்கணும். இந்த சீரற்ற அப்படிங்கிறது தப்பானது, அதாவது வந்து தன்னலம் மட்டும் இருக்கணும், எந்த விதமான அந்த ப்ரெஜுடிஷன் சொல்கிறோம்ல, அந்த பொய்மை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தான் அந்த சீரற்றன்னு போட்டிருக்கு. பிரதிநிதித்துவம் வாய்ந்ததாக இருக்கணும், பொய்மை அற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நல்ல மாதிரி, நல்ல மாதிரின்னா குட் சாம்பிளிங். ஒரு நல்ல மாதிரியான மக்கள் தொகையை துல்லியமாக பிரதிநிதித்துவம், அதாவது இப்போ நீங்கள் 100 மாணவர்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீங்கன்னா, அந்த 100 மாணவர்களை கொண்டு கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரி மாணவர்களையும் பிரதிநிதிப்படுத்த முடியும், அதைத்தான் இங்கே சொல்கிறோம். அதுதான் சிறந்த மிக துல்லியமான ஒரு கூறு, சார்பு நிலை. அதாவது என்ன அப்படி சொல்கிறோம்னா நல்ல மாதிரி, அதுதான் ஒரு நல்ல மாதிரி, குட் சாம்பிளிங். அடுத்து பின்வரும் மட்டும் நிகழ்தகவு மாதிரி நுட்பம் இது, அது அப்படின்னா நிகழ்தகவு மாதிரி இருந்தது. நிகழ்தகவு ப்ராபபிலிட்டின்னா ப்ராபபிலிட்டி பேஸ்டு டெக்னிக், நிகழ்தகவு மாதிரி. அடுக்கு சீரற்ற மாதிரி என்பது ஒரு நிகழ்தகவு மாதிரி நுட்பம், அங்கு மக்கள் தொகை அடுக்குகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அடுக்கிலிருந்தும் சீரற்ற மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன. அதுதான் ரொம்ப முக்கியமான இது. இதில் என்னன்னா நிகழ்தகவு மாதிரி நுட்பம், அதாவது ப்ராபபிலிட்டி என்ன சாம்பிளிங், ப்ராபிலிட்டி பேஸ்டு சாம்பிளிங், சாம்பிளிங் டெக்னிக், அதான். அடுத்து வந்து நிகழ்தகவு அல்லாத மாதிரி நுட்பங்கள்ங்கிறது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், அந்த தரம் வாய்ந்த அந்த சோதனைகள் நடக்கிறது. இதில் தான் இந்த பனிப்பந்து மாதிரி இருக்கும். நிகழ்தகவு அல்லாத மாதிரினா பனிப்பந்து மாதிரினா, இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து
ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவருடைய எடுத்துக்கொண்ட நோக்கம் ரொம்ப வித்தியாசம். கவிஞர்கள் அல்லது கொரோனா நோயாளிகள் அல்லது வந்து இந்த நொமாடிக் பீப்புள், இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்கக்கூடிய நொமாடிக் இந்த நரிக்குறவர்கள் போன அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு வைங்க, பனிப்பந்து மாதிரி இல்லை இல்லை அது கூட சொல்ல முடியாது. ஏற்கனவே சில பேர் சில உதாரணமாக பெரிய பெரிய அரசியல்வாதின்னு வச்சுக்குவோம், அரசியல்வாதிகள் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களும் ஒரு சிலரை இவங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்கன்னா வேறு சில அரசியல்வாதிகளை இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து சாம்பிளிங்காக மாறிடும். அதைத்தான் பனிப்பந்து மாதிரின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பனிப்பந்து மாதிரி என்பது ஒரு நிகழ்தல் அல்லாத மாதிரி நுட்பம். இங்கே வந்து அந்த கணக்கீடு இங்கே பயன்படாது, அது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆராய்ச்சியாளர் செய்வார். ஏற்கனவே உள்ள ஆய்வு மக்கள் எதிர்கால மக்களை தேர்வு செய்வதற்கு தங்கள் தெரிந்தவர்களை என்ன செய்கிறார்கள், ரெக்கமெண்ட் செய்கின்றார், பரிந்துரைக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஒரு கருவி எந்த அளவிற்கு அளப்பதாக கூறுகிறதோ அந்த அளவிடும் அளவு அறியப்படுவது எது, நம்பகத்தன்மையாக செல்லுபடியாக தேர்வு செல்லுபடியாக தன்மை. எந்த கருவி எதை அளக்கணுமோ அதை அளந்துச்சு. அப்போ கொஷினர் வந்து ஆராய்ச்சியினுடைய ஒரு அந்த ஹைபோதீசிஸை வந்து அளவிடும், அளவிடுறதுக்காக வைக்கப்பட்ட ஆராய்ச்சினா அதை அளவிடணும் அந்த கருவி. அப்படி இருந்தால் தான் அது வந்து வேலிட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறோம். ஒரு ஆராய்ச்சி கருவியுடைய நம்பகத்தன்மை எதை குறிக்கிறது, நம்பகத்தன்மை என்பது ஆராய்ச்சி கருவியை பயன்படுத்தி பெறப்பட்ட அளவில் உள்ள நிலைத்தன்மையை குறிக்கிறது. அணுகுமுறைகளை அளவிடுவதற்கு எந்த வகையான ஆராய்ச்சி கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது, அளவீடுகளை மனப்பான்மை அளவுகள் ஒரு குறிப்பிட்ட நவீன அணுகுமுறை அளவிட வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஐ திங்க் தட்ஸ் எனஃப். யூனோ ஓன்லி டூ மோர் கொஷின்ஸ் ஆர் தேர், பட் இன்னும் பாதி ஏற்றால் அதே கேள்வி தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இதோடு முடித்து விடுவோம். உங்களுக்கு இதை புரிகிறதா என்று பாருங்கள். ஏனென்றால் இது இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட், இந்த ரிசர்ச்சுங்கிறதா டெக்னிக்கல் சப்ஜெக்ட், நுட்பமான பாடத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுகின்ற பொழுது பல இடர்பாடுகள் உண்டு. இப்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிகிறது என்று சொன்னால் நான் தனித்த முறையிலே உங்களுக்கு தர தயாரிக்கின்றேன். ஒருவேளை அந்த அளவிற்கு ஒரு புரிதல் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பைலிங்குவலாக கொடுக்க முடியும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு உடனே வந்து அதை தமிழில் மொழிபெயர்க்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டும் சேர்ந்து இங்கிலீஷில் உள்ள தமிழ்லையும் தமிழில் தெரியாத இங்கிலீஷ்லையும் சேர்ந்துட்டு கடைசியில் ஒட்டுமொத்தமான ஒரு புரிதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கிடமோ அது சரியான ஒரு பகுதியாக தருகிறது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உரையிலிருந்து நான் அதை பார்க்கிறேன். ஏனென்றால் ஆங்கிலத்தில் சொல்வது எளிதாக இருக்கிறது, அதே விஷயத்தை தமிழில் மொழிபெயர்த்து சொல்வது என்பது இன்னும் கொஞ்சம் சிக்கலானதாக கூட தெரிகிறது. ஆகவே நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள், பைலிங்குவலாக செய்தால் மிக நன்றாக இருக்கும் என்று சொல்வீர்களானால் மிக விரைவாக, இந்த 3 நாட்கள் இருக்கின்றன, எந்த அளவுக்கு விரைவாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ அதை நான் சொல்லிவிடுகிறேன். உங்கள் அதை கருத்துக்களாக எனக்கு சொல்லுங்கள், சஜஷன் அந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை என்னிடத்தில் சொல்வீர்கள் என்று சொன்னால், அல்லது நான் உள்ளே ஒரு இது போட்டிருக்கேன் அந்த பாக்ஸுக்குள்ளே, யூடியூப் அந்த பாக்ஸுக்குள்ளே என்னுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அது அதுவும் இல்லை என்று சொன்னால் என்னுடைய குரூப்பில் சேர்ந்துருங்க, அந்த குரூப்பில் சொல்லுங்கள், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துடுறேன். தொடர்ந்து நான் ஏதாவது போட்டுக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இப்பொழுது நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் கரஸ்பாண்டாக இருக்கிறேன். பொதுவாக 65 ஆகிவிட்டால் ரொம்ப தீவிரமான வேலை இருக்காது, ஓரளவிற்கு நேரத்தை நான் ஊதிக் கொள்ள முடியும். நான் இதை நான் தனிப்பட்ட ஒரு வேலையாக, அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வேலையாக கருதுகிறேன். அதாவது மாணவர்களை தயார் செய்வது, பல தேர்வுகளுக்கு தயார் செய்வதை எனது தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வேலையாக கருதி நேரம் கிடைக்கின்ற பொழுது இதை தொடர்ந்து செய்யலாம் என்று தான் ஆரம்பித்திருக்கிறேன். அதில் ஒரு முன்னேற்றம் இருப்பதை நானே பார்க்கிறேன். மாணவர்கள் மிகச் சிறப்பாக ஆதரிக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றேன். ஆகவே அதை தொடர்ந்து மாணவர்களுக்கு பயனுள்ள காணொலிகளை தர வேண்டும் என்பதிலே நான் குறியாக இருக்கின்றேன். அதாவது ஒட்டுமொத்த ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய காணொலிகளை எல்லாம் தர வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி.